Я думал, кек ровно, я думал, кек ровно, кек ровно, на кек сегодня. ஏதாவது கேள்வி இருக்கிறவங்க கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு. ஐயா வணக்கம், நான் முபாரிஸ் துபாயில இருந்து பேசுறேன். சரி முதல்ல உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு சரவணன் அண்ணா, ஜெயமணி அண்ணா, ஹீலர் பாஸ்கர் எல்லாம் இருக்கும். எனக்கு உங்களோட புரிதல் எல்லாம் தெளிவா புரியுது. நானும் ஞானி ஆயிட்டேங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஐயா ஐயா எப்பவும் சொல்ற மாதிரி வந்து ஞானிக்கும் கோபம் வரும், அப்புறம் வர மாதிரி இப்ப இந்த ஞானிக்கு ஒரு டவுட் வந்துருக்கு. அது என்னன்னாங்கய்யா, இப்போ நம்ம வந்து அகம்புறம் இதெல்லாம் தெளிவா புரியுது, அதே மாதிரி எண்ணங்கள் சிந்தனைகளும் நமக்கு புரியுது. என்னோட ஒரு சின்ன க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ நமக்கு வர்ற எல்லா எண்ணங்களுக்கும் நம்ம முடிவெடுக்கணுங்களா? இதை வந்து நம்ம வந்து வெளிப்புறத்துக்கு யூஸ் பண்ணணும், இதை உள்ள யூஸ் பண்ணணுங்கிறது ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் நம்ம வந்து முடிவெடுக்கணுங்களா? அப்படி எடுத்தோம்னா அதுவே வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப அதுவே ஒரு கஷ்டமான வேலை மாதிரி சம்டைம்ஸ் தெரியுது. நமக்கு வர்ற நிறைய எண்ணங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம முடிவெடுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல, அது அப்படி எடுக்க வேண்டியதில்லை. அது எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே போக விட்ட வேண்டியதுதான், போக விட்ட வேண்டியதுதான். நீங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்களா செலக்ட் பண்றதுக்கு மட்டும்தான் நீங்க உங்களுடைய ஆப்ஷனை நீங்க எடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது 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 நிறைய வந்துகிட்டே இருக்கும். சொல்ல போனோம்னா 24 hours வந்துட்டே தான் இருக்கு. நீங்க வேக்கிங் அவர்ஸ்ல எல்லாமே ஏதாவது ஒரு தாட் வந்து ரேண்டமா ஓடிட்டு தான் இருக்கும். ஒவ்வொன்னையும் கால்குலேட் பண்ணி அது ஏன் வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு, என்ன மெசேஜ் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா அது அது அதே பெரிய வேலையாயிரும். அது வேண்டாம். இப்ப வர்ற எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்க சொல்றீங்க. விடணுங்கிற நினைப்பே இல்லை. நீங்க விடணுங்கிறக்குள்ள அடுத்த எடுத்தாட்டம் வந்துடும். ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கும். அதனாலதான் நமக்கு அங்க வேலை இல்லை. நீங்க வேணும்னா ஏதாவது செலக்ட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு தேவையானது வந்திருக்கு. ஆமா, நான் தேவையானது வந்திருக்கேன் சொல்லி அதை திங்கிங்கா மாத்திக்கிடலாம். சரிங்க, நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. மனோகரன் திருச்சியில இருந்து பேசுறாங்க. திருச்சியில இருந்து பேசுறீங்களா? சரி ஐயா. இந்த சும்மா இருத்தல் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம ஒரு லாக்டவுன் பீரியட்ல வந்து ஃப்ரீயா இருக்கல பாத்தீங்கன்னா, ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய அந்த பயிற்சி எல்லாம் எடுக்கலாம், நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம், சில ஸ்பீச் கேட்கறது, புக்கு படிக்கிறது, இந்த மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் பண்ண இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இந்த மன விடுதலை அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நிறைய குப்பைகளா சேர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு அடியை நோக்கி எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்புமே வந்து நம்மளுக்கு ஒரு எதை நோக்கி ஒரு பயணமா இருக்குன்னா, ஒரு மனசை நல்லா வச்சுக்கணும், மனசை வந்து கொஞ்சம் இதா இருக்கணும்ன்றதுக்காக. ஈவன் நம்ம வீடியோவே கேட்டுக்கிட்டே இருந்தால் கூட, பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட, எடுத்து அடுத்ததுன்னு இது என்ன இதுன்னு சொல்லிட்டு இந்த மனசு வந்து ஏதோ ஒன்று நோக்கி போயிட்டே இருக்கு. என்னையும் அறியாம அந்த மனசை சரி பண்ற வேலையா ஒன்று நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இந்த மாதிரி நேரத்தில் சர்வரூப தியானம் பண்ணையில நல்ல ஒரு பலன் கிடைச்சது. பட் ஆனால் வந்து ஒரு என்ன சொல்ற டிசைட் ஸ்டேட்டுன்றத என்னன்றது இதில் அட்டென்ட் பண்ணதுக்கும் பிஃபோர் அண்ட் பிஃபோருக்கும் இப்போ பார்த்தோம்னா அந்த ஒரு குழப்பமாகவே இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த எதுவுமே செய்யாம சும்மா இரு அப்படிங்கிறத எப்படி வந்து சும்மா இருக்க எப்படி சும்மா இருக்கணும்னு கேட்கறது கேள்வி. பட் அப்படி முடியல. அதுக்கு என்ன எதை விடணுன்றது தெரியல. அதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் கொடுங்க. தேங்க்ஸ். அதாவது சும்மா இருங்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம ஒரு தாட்டுமே இல்லாம, ஒரு சிந்தனையுமே இல்லாம, ஒரு வேலையுமே இல்லாம நம்ம சும்மா அப்படி கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறது நம்ம சும்மா இருக்குன்னு சொல்லலாம். சும்மா இருக்கிறதுங்கன்னா நமக்கு எந்த வேலையுமே இல்லை, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லை. நீங்க வந்து உங்களை சரி பண்ணணும்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை. நம்ம ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, நடக்கிற நிகழ்ச்சி வந்து அது அதுபோக்கில் நடக்குது. நீங்களா கொண்டு வர்ற நிகழ்ச்சி வேற, அதுவா நிகழ்ற நிகழ்ச்சி வேற. இப்ப மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்க மனசுக்கு வெளியே எடுத்துக்கிட்டாலும் சரி, தானா எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்குது. உங்களை மீறி அதுவா நடக்குது. அப்ப அதுவா நடக்கிற நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன வேலை இருக்கு?
ஒரு வேலையுமே இல்லைங்கிறது சும்மா இருக்குது. அதாவது நமக்கு வந்து எந்த பொறுப்பையுமே எடுத்து எதையுமே சீரமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சோம்னு சொல்லி சொன்னா அது யோகா ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அது அது அதுக்காக முழுக்க முழுக்க தப்புங்கிற அர்த்தத்துல சொல்ல வரல. இப்ப நீங்க சர்வரூப தியானம் பண்றீங்க அல்லது வேற ஏதாவது தியானம் பண்றீங்கன்னு சொன்னா ஒரு ரிசல்ட்டுக்காக நீங்க சில முயற்சிகள் பண்றீங்க. அந்த முயற்சினால அந்த ரிசல்ட் கிடைக்கும், அது ஒன்றும் இது இல்லை. ஆனா அது வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு டைம்ல நீங்க அப்படி பண்ணலாம் மொழிய 24 hours அப்படியே முயற்சியை பண்ணிட்டே இருந்தோம்னா அதுவுமே பெரிய ஒரு சுமையா மாறிடும். நாம சொல்றது லிபரேஷனை சொல்றோம். லிபரேஷனுக்கு என்னன்னு சொன்னா நீங்க எந்த வேலையுமே எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். அந்த கன்க்ளூஷனுக்கு எப்போ வரும்னு சொன்னா நமக்கு எதுவுமே டிமாண்ட் இல்லாம இருக்கும். நம்ம எதையாவது ஒண்ணு வேணும்னா வேலை வந்துடும். ஒண்ணு வேண்டாம்னு சொன்னா நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் இருக்கிறதெல்லாம் இருந்துட்டே தான் இருக்கும். ஏதாவது தாட் வரத்தான் செய்யும், ஏதாவது எமோஷன் வரத்தான் செய்யும், அதெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். இப்ப இதுல வந்து உங்களை நீங்க அரேஞ்ச் பண்ணணும், உங்களை ஒரு நல்ல நிலையில வச்சுக்கணும்ங்கிற முயற்சி வேண்டியது. அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறது. அதுக்காக சும்மா ஒரு வேலையுமே செய்யாம சும்மா இருக்கணும்னு சொல்லி அதையே ஒரு எய்மா வச்சுக்கிட்டு செய்யறது இல்லை. அப்படின்னா அது ஒரு வேலையா போயிருது. சும்மா இருக்கிறதே கூட ஒரு ஒர்க் மாதிரி ஆயிடுது. அப்படி இருக்கக்கூடாது. எது அதுவா உங்களை மீறி அதுவா என்ன நிகழ்வுதோ அதுக்கு முழுக்க நீங்க சுதந்திரம் கொடுத்துடுறீங்க. சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா அது அதுவா இயங்குது. இயங்கும் போது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சென்டர் பாயிண்டே இல்லை. இல்லைன்னா அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இதை சரி பண்றது, அந்த சென்டர் பாயிண்ட்காக இதை இப்படி சரி பண்றது, அதை அப்படி சரி பண்றதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு முயற்சி இருந்துகிட்டே இருக்கும். அந்த முயற்சி நம்ம தவறுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நம்ம எல்லா முயற்சிகளையும் விட்டுட்டு எல்லா இயக்கமும் அதுவா இயங்கட்டும்னு சொல்லி விட்டுறோம். விட்டுட்டோம்னு சொன்னா நாம வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டேட் இருக்கு. அந்த நேச்சுரல் ஸ்டேட்டை நம்ம கிரியேட் பண்ணது அது அதுவா இருக்கு. அந்த அதுவா இருக்கிற நேச்சுரல் ஸ்டேட்டே நம்ம அதான் சும்மா இருக்கு. ஐயா, இந்த நேச்சுரல் ஸ்டேட் அப்படிங்கறத வந்து ஒரு அனுபவமா நான் பண்ணல, பட் ஆனா அதை ஃபீல் பண்ணிருக்கேன். ஒரு எல்லாமே கடந்த ஒரு லைட்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். ஆனா இது அந்த அந்த நிலையும் களைஞ்சு களைஞ்சு போற மாதிரியான ஒரு இது, மறுபடியும் சூழல்ல சிக்கிக்கிற மாதிரியான சூழல்ல இருக்கு. இல்ல, அதாவது நேச்சுரல் ஸ்டேட்டுன்னா ஒரு நல்ல நிலைங்கிற அர்த்தத்தை நம்ம சொல்லல. உங்களுக்கு என்ன நிலை இருக்குதோ, உங்களுடைய முயற்சி இல்லாம எந்தெந்த நிலையெல்லாம் இருக்குதோ அது இப்ப நீங்க சொல்ல போனா உங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்டேட் இருக்குன்னு சொன்னா அந்த டிஸ்டர்ப்டு ஸ்டேட்டு கூட நேச்சுரல் ஸ்டேட். ஏன்னா அது வந்து நீங்களா கொண்டு வரல, இந்த டிஸ்டர்ப்டு ஸ்டேட்டை நீங்களா கொண்டு வரல, அது அதுவா வருது. அதுவுமே நேச்சுரல் ஸ்டேட் தான். அதாவது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாம எது எதுலாம் ஏற்படுதோ அதெல்லாம் நேச்சுரல் ஸ்டேட். ரொம்ப நன்றிங்க. ஓகே ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இது அண்ணா கேட்டதுல. இப்போ இந்த நேச்சுரல் ஸ்டேட்டு இதெல்லாம் பார்த்தோம், நீங்க சொல்றப்போ அது ரொம்ப தெளிவா இருக்கு. பட் ஏதோ ஒரு கஷ்டம்னு வரும்போது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படி வரும்போது நார்மலா இருக்குமே பிரச்சனை இல்லை, பட் அந்த மாதிரி டிப்ரெஷன் ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு எக்ஸ்டர்னல் லைஃப்ல ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் அது அந்த கான்செப்ட்ல இருந்து கொஞ்சம் விலகி அது அதை அப்ளை பண்றது கஷ்டமா இருக்கையா? ஸோ அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில அதை எப்படி டேக்கிள் பண்றது? அதான் எனக்கு இப்போ இது வந்து சில நேரங்களில் இது வந்து அவுட்டர் சிச்சுவேஷனையோடையும் அது பிசிக்கல் ஆக்ஷனோடையும் சம்மந்தப்பட்டதா இருக்கும். ஏன்னா சில இதுகள் இப்போ வந்து நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு சொன்னா அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அது ஒரு எழுச்சி ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இது வந்து நம்ம வந்து இந்த முழுக்க முழுக்க சைக்காலஜிக்கல் நம்ம எடுக்க முடியாது, அது பிசிக்கலாகவும் இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் அந்த பிசிக்கல் வந்து நிச்சயமா சைக்கலாஜிக்கல் இம்ப்ரெஸ் கிரியேட் பண்ண தான் செய்யும். ரெண்டும் ஒன்று ஒன்று கான்ட்ரிபியூட் பண்றதுனால அந்த சூழ்நிலை அப்படிதான் இருக்குன்ட்டு எடுத்துக்கணும். அந்த சூழ்நிலையை நம்ம நல்ல முறையில ஹேண்டில் பண்ணணும். நம்ம அந்த சூழ்நிலையில வந்து நம்ம வந்து ஒரு ஸ்திர புத்தியோட நல்ல நிலையோட ஒரு இதா இருக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா அது கொஞ்சம் ஏதாவது இந்த மாதிரி கூட பயிற்சி கூட பண்ணி கூட நம்ம அந்த நிலைக்கு கொண்டு வரலாம். கொண்டு வந்தனாலும் கூட அது வந்து ஒரு டெம்பரரி ஒரு வாக்கிங் ஏதோ ஒரு ஊன்றுகோலை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போற மாதிரி தான். அது ஒரு பெர்மனண்டான ரெமடி கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம பெர்மனண்டான ரெமடி என்னன்னு சொல்லி சொன்னா அதுக்கு நீங்க முழுக்க சப்மிட் பண்ணிட்டோம்னு சொன்னா அது அதுவா இயங்கும். நாம நமக்குன்னு சொல்லி ஒரு இயக்கம் இல்லாம போயிடும்.
வேற கேள்வி இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஐயா நான் ராம்லால் பேசுறேன். சரி வணக்கம் ஐயா. எனக்கு கேள்வி இல்ல, ஆனா வந்து என்னோட ஹாபிட்ஸ் கொஞ்சம் நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நடக்க மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த லாக்டவுனால வந்து வேலை பயங்கரமா இருக்கு. ஸோ ஆபீஸ் வேலை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன். ஸோ கால ஒரு 7 மணிக்கு இருந்துச்சேன்னா நைட்டு 7 மணிக்கு வரைக்கும் 12 hours அப்படியே உட்காந்து வேலை பார்த்தே இருக்கேன். எந்த எக்ஸசைஸ் பண்றது இல்ல, வாக்கிங் போறது இல்ல. ஸோ நான் நினைக்கிறேன் போகணும் செய்யணும்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் என்னால வந்து அதை கடைபிடிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ நம்ம தான் மனசு நல்லா வச்சிருக்கோமே உடம்பு நல்லா ஆயிரும் அந்த ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையில வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஒரு திங்கிங் எல்லாம் பண்ணாம வேலை வேலைன்னு பார்த்தே இருக்கேன். ஸோ அது நான் எனக்கே வந்து எஜுகேட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி உடம்பை பார்த்துக்கணும்னு எஜுகேட் பண்ணிக்கணும். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு ஹாபிட்டா வந்து வர மாட்டேங்குது. அது உங்களுக்கு அந்த வேலையினுடைய அவசரம், வேலையினுடைய டைட்னஸ்ல சில நேரங்கள் அப்படி ஆயிரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் நீங்களா தான் கண்டுபிடிச்சேன்னா, எனக்கு வந்து நானா ஓய்வு நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எனக்கு ஐடியா சொல்ல முடியாது. நீங்களா தான் உங்களுடைய வேலையை வச்சு ஓய்வை நீங்க தான் கண்டுபிடிச்சுக்கணும். ஆனா நிச்சயமா என்னன்னு சொன்னா, மனசால இவ்வளவுதான் இருந்தனால அந்த உடலால சரியா வரணும்னு நினைச்சுக்க முடியாது. அதனால உடலுக்கும் உட வேண்டிய இதுல நம்ம சேர்த்தான் செய்யணும். அதுக்கு நம்ம டைமை கண்டுபிடிச்சுக்கணுங்க. எனக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆர்வமே இல்லைன்னா தான் ஆர்வத்தை எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்ல முடியாது. ஆர்வம் இருக்குது, டைம் தான் இல்லைங்கும்போது நீங்க தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுங்க. வெயிட்டிங் போட்டுறேன், ஒரு டைமை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த டைம்ல அதை அட்டன் பண்றதுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மற்றதை கொஞ்சம் பெண்டிங்ல வச்சுக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் நீங்க ஒர்க்னா போதும் தானே, ஒரு காலையில அரை மணி நேரம், ஒரு ஈவினிங் அரை மணி நேரம். அப்புறம் இன்னொரு ஒரு ஒரு செகண்ட் லைன்ல இருந்து இதோ போயிட்டு போயிட்டு சொல்லுங்க. நம்ம ஏதோ ஒண்ணு பவர் எதுவும் குறையுதோ? இல்லைங்க இல்லைங்க, பவர்லாம் ஃபுல்லா இருக்கீங்க. இதை பத்தி நீங்க வந்துட்டு கொண்டாடுற போயிடுங்க, பாஸ்வேர்டு காட்டுது, ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கீங்க. சரி ராம்லால் ஐயா பேசுங்க. ஐயா இன்னொன்னு, இப்ப வந்து இப்ப நான் ஐடில இருக்கிறதால வந்து இப்ப புதுசா ஒரு வேலை தேடணும் அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வேலை விட்டு என்னைய போக சொல்லிட்டாங்கன்னா புது வேலை தேடணும், அதுக்கு வந்து நம்ம புதுசா ஒண்ணு கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருக்குயா. ஆனா அந்த புதுசா கத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் எப்போ வருதுன்னா, உண்மையிலே வந்து வேலைக்கு வந்து ஒரு ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலை வந்தா அப்பதான் வந்து கத்துக்கிற ஒரு சூழ்நிலை வருது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த மோட்டிவேஷனே வர மாட்டேங்குது. சரி நமக்கு தான் வேலை இருக்கே, அது உண்மையிலேயே நமக்கு வந்து அந்த சூழ்நிலை வரட்டும், அப்போ நம்ம அப்போ கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சோம்பேறித்தனம் வந்துருது. ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்து என்னதான், சரி ஓகே நம்ம எதுக்குமா படிச்சு வச்சுக்குவோம், புதுசா படிச்சு வச்சுக்குவோம், புதுசா நமக்கு தெரிஞ்சு வச்சுக்குவோம், நாளப்புனா நமக்கு வேலைக்கு பிரச்சனை வந்தா வேலை தேடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது தெரியுது. ஆனா அந்த உண்மையான மோட்டிவேஷன் வந்து உண்மையா கத்துக்கிற ஒரு சூழ்நிலை எப்போ வருதுன்னா, உண்மையிலே பிரச்சனை வரப்பதான் அது வருது. ஆக்சுவலா இது இப்படிதான் நடக்குமா, இல்ல நமக்கு உண்மையிலே மோட்டிவேட் பண்ண நமக்கு எனக்கே தெரிய மாட்டேங்குதா எப்படியாது? உங்க வீட்டை மாட்டே சொல்லிருங்க, அவங்க ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க. என்னங்க உங்க வீட்டை மாட்டே சொல்லி வச்சிருங்க, மோட்டிவேட் பண்ணா தான் நல்லதுன்னு சொல்லி வச்சிருங்க, அவங்க மோட்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. இல்லைங்க எல்லாருக்கும் உள்ள கதை தான் இருக்கும், அது ஒண்ணும் மைண்டனுடைய ஹியூமன் நேச்சர் அப்படிதான் இருக்கும். ஓகே வரும்பொழுதுதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைப்பு முன்னாடியே பிளான் பண்றதுன்னு சொல்லிட்டோம்னா, அது நம்ம ஆரம்ப காலங்கள்லாம் பிளான் பண்ணி தான் இருக்கிறோம். சிறு சிறு பிளான் பண்ணுவோம், இப்படி இந்த மாதிரி ஒரு இதுல இருந்து இன்னொரு ஷிஃப்ட் ஆகுதுன்றது வந்து உண்மையிலே நீங்க அதுல ஒரு அபாயத்தை ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். எந்த நேரத்துல நம்மளை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு,
நம்மள இன்னும் நல்லா எக்யூப் பண்ணிடணும்னு சொல்லி அது ஒரு அர்ஜென்சிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் வரும். எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குன்னா அந்த மோட்டிவேஷன் வரும். ஓகே ஓகே சரிங்க, நான் மியூட்ல போயிடுறேன். சரி வணக்கம் ஐயா. நான் சென்னையிலிருந்து இப்ப சொன்னீங்க ஒரு மனிதன் வந்து இயல்பான நிலையா இருக்கிறது தான் யதார்த்தமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயல்பான நிலை கர்மாக்கும் தொடர்பு இருக்குதுல்லையா? கர்மாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கர்மாங்கிறது வந்து பொதுவாக என்னன்னு சொன்னால் நம்முடைய மனநிலையை குறிக்கிறதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. கர்மாங்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் கர்மாவெல்லாம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன ஸ்டேட்டஸ்ல என்ன சூழ்நிலையில இருக்கிறோம்ங்கன்னா அந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் காரணம் கர்மான்னு எடுத்துக்கலாம். இப்போ இது மனோ இயல்புகளை பொறுத்த அளவில் நம்ம கர்மாவுக்கு நம்ம முழுக்க கொடுக்கக்கூடாது. இதுல வந்து மொத்தத்தில் என்னங்கன்னா நம்ம மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறதுங்க நம்ம ஆன்மீக பாதை. ஆன்மீக பாதையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு சொல்லி சொன்னா நம்முடைய மனோ இயக்கத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னா அந்த மனோ இயக்கமே வந்து ஒரு பிரவாகமா மாறிடுது. லிபரேஷன்ங்கிறதே வேற ஒன்றும் இல்லை, முக்தி நிலைங்கிறதே வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய மனப்பூ இயக்கத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டது தான் முக்தி நிலைங்கிறது. அதனால அது எல்லாருக்கும் சொந்தமானது. அதனால இதை வந்து இது கர்மாவோட எல்லாம் ரிலேட் பண்ண வேண்டியது. இப்போ சில நேரங்கள்ல இப்போ யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் செய்யும் போது உங்களுக்கு வந்து அந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது, ஒரு சர்டன் ஒரு பீஸ் வந்து அனுபவிக்கிறத நம்மளால உணர முடியுது. ஆனா அதை நிறுத்தும் போது திருப்பியும் பழைய நிலைக்கு போயிடணும். இது ஒரு பெர்மனன்டான, இப்போ ஆல்ரெடி இருந்த போதும் அப்படி இருந்தது, இப்ப அந்த பீஸ் வந்து இருக்கு பட் அது வந்து ஃபுல் டைமா ரியலைஸ் பண்ண முடியலன்னா அந்த நிலையிலேருந்து நம்ம இறங்கிட்டோம்னு அர்த்தமா? இல்ல அது வந்து நீங்க யோகாவில பண்றது எல்லாமே அப்படித்தான் இருக்கும். ஒரு டெம்பரரியா வந்துட்டு போறதுதான் யோகா கொடுக்கும். அப்படி யோகாவினால ஏற்பட்டதெல்லாம் வந்து டெம்பரரியா வந்துட்டு போறதுதான் நல்லதும் கூட, அது பெர்மனண்டா தங்கிச்சுனாலுமே கூட கொஞ்சம் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிக்கும். அதனால அதனுடைய ஸ்டேட்டஸ் அதுதான். இப்ப நாம சொல்றதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றோம். அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்க முடிவு பண்ணு சொல்லி சொன்னா மனது வந்து வடிவமைக்கிறது அவசியம் இல்லை. மனது இப்படித்தான் வச்சுக்கிடணும் அப்படித்தான் வச்சுக்கணும்னு சொல்லி எந்த வடிவுக்கும் கொண்டு வர்றது அவசியம் இல்லைங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீ அது ஒரு அன்கன்சர்னா எடுத்து விடுங்க. மன இயக்கத்தை வந்து அன்கன்சர்னா எடுத்து விடும் பொழுது மனம் எங்க நேச்சுரலா இருக்கு. ஏன்னா எப்பவுமே மனம் எப்படியாவது ஒன்று எங்க தான் செய்ய போகுது, அது எப்படி இருந்தாலும் ஓகே தான் சொல்லும் பொழுது மன இயக்கத்துக்கு நம்ம டோட்டலா ஓகே கொடுத்தோம். அதை நம்ம சீரமைச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீம் லைனா போனோம், ஒரு டிஸ்டர்ப்ட் இல்லாதபடி நல்ல நிலையில இருக்கணும்னு சொல்லி ஒரு எந்த ஸ்டேட்டஸையுமே அதுக்கு நம்ம கொடுக்கூடாது. அது இயற்கையா எப்படி இருந்தாலும் ஓகேங்கிறது தான். அது தப்பா இருந்தாலும் ஓகே, ரைட்டா இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி மனசுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டோம்னு சொன்னா அது நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்படி கொடுக்கறதான் ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு உச்சமான நிலைங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா வந்து பொதுவா ஆன்மீகங்கிற பேர்ல சில பயிற்சி முயற்சிகள் மனோ இயக்கத்தை ஒரு ரிலேட் பண்றதுங்கிற மாதிரி தான் நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு பிகினர்ஸுக்கு அது கரெக்ட், அதுல தப்பும் இல்லை அது. ஆனா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம எல்லாருமே போயிடும். போயிட்டோம்னு சொல்லி சொன்னா மனசை சுதந்திரமா விடுறது கற்றுக்கணும். அப்போ நமக்கு முக்கியமா என்னன்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் தான் முக்கியமா ஒழிய சைக்கலாஜிக்கல் ஆக்ஷன் முக்கியமே இல்லாம போயிடும். ஏன்னா நம்ம புற வேலைகள் நம்ம என்னென்ன வேலைகள் எடுத்திருக்கிறோமோ அந்த வேலைக்கு தகுந்த செயல்களில் நம்ம ஈடுபடும். அது ஒண்ணுதான் நமக்கு இருக்கு. சொல்ல போனான்னு சொன்னா ஒரு முழுமையான ஒரு ஆன்மீகவாதிங்கிறது ஒரு முழுமையான உலகியல்வாதி தான். உலகில நம்ம எப்படி செயல்படணுமோ அதை மட்டும்தான் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஆன்மீகத்துக்குன்னு சொல்லி நமக்கு எந்த வேலையுமே இல்லாம போயிடும். அதனால நம்ம ஆன்மீகவாதின்னு சொல்றதுக்கே இங்க ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்ம ஆன்மீகம்னு சொன்னாலும் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா எதையாவது ஒரு பயிற்சி முயற்சிகளை ஈடுபடுறதுதான் ஆன்மீகம்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கு. எல்லா பயிற்சி முயற்சிகளையும் நிப்பாட்டுறதா உண்மையான ஆன்மீகம் தான். அதனால அதுக்கப்புறம் நம்ம வந்து முழுக்க முழுக்க உலகியல் மட்டும்தான் இருக்குது ஒழிய ஆன்மீகம் வந்து கம்ப்ளீட்டாவே இல்லாம போயிருது. அது ஆன்மீகத்தை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றதுக்கு பேர் தான் உண்மையான ஆன்மீகம். அதனால அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்ய வேண்டிய செயல்கள் தான் இருக்கு. நம்ம அகத்தை பொறுத்தவரை எந்த செயலுமே நமக்கு அதை புரிஞ்சுக்கணும். இதைத்தானே சாதாரண மனிதர்கள் வந்து அந்த ஆன்மீகத்துல இல்லாதவங்க பெரும்பாலான மக்கள் இதைதானே நம்ம செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க மனசு வந்து ஒரு துயரத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுவாங்களா? சராசரி மனிதன் வருத்தத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுவாங்களா? பயத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுவாங்களா?
அப்பந்தான் அங்கதான் நம்ம வந்து எல்லாத்தையும் மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறதுதான் நம்ம ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைன்னு நம்ம சொல்றோம். மனோ இயக்கத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறது வந்து ஆன்மீகத்துல உள்ளவங்களால மட்டும்தான் முடியும். ஆமா கேசவ பெருமாள் பேசுறேன். ஏற்கனவே நேத்தி சரவணன்டையும் இந்த க்வெஸ்சன் தான் கேட்டேன் உங்கள்கிட்ட சொல்லி. சரி, இப்ப சென் கதைகள்ல வந்து குருமாறு வந்து அந்த சீடனுக்கு இண்டிவிஜுவல் சீடனுக்கு தனிப்பட்ட முறையில அந்த சூழ்நிலைக்கு அவருடைய மனநிலைக்கும் ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி அந்த ஞான விடுதலையும் அவங்க புரிஞ்சிக்க தன்மையும் கொடுக்குறாங்க. ஆனா இப்போ உள்ள குருமார்கள் அப்படிலாம் ஸ்டாண்டர்டா ஒன்னு கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்கல்ல, அது எப்படி அது அது ஒரு விளக்கம் இல்லப்பா. அந்த காலத்திலயுமே வந்து அப்படித்தான் நம்ம சென் கதைகள் எல்லாம் பாக்குறது வந்து அதெல்லாம் ஒன்றும் நடந்ததுன்னு எல்லாம் நம்ம எடுத்துக்கிட முடியாது. சில கதைகள் கற்பனையா கூட இருக்கலாம், ஒரு கருத்தை சொல்றதுக்காக சில கதைகள் அமைச்சிருப்பாங்க. அதனால அதெல்லாம் நம்ம எடுக்க கூடாது. இப்போ வந்து எப்பவுமே வந்து நாம புரிஞ்சுக்கிடுறதுக்கு பல படித்தரங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க என்ன மாதிரி அணுகுமுறையில வராங்க, எதை டிமாண்ட் பண்றாங்கங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம இதை கொடுக்க முடியும். இப்ப நம்முடைய கருத்துக்களையுமே கூட எடுத்த இடத்துல நம்ம கருத்துக்களை படிச்சாங்கன்னு சொன்னா இது ஆன்மீகமானிட்டே கேள்வி கேட்டுருவாங்க. அந்த அளவுதாங்க இருக்கும். ஒண்ணுமே ஆன்மீகம் சொல்ற அளவுக்கு பார்த்தாங்கன்னு சொன்னா ஏதோ பயிற்சி முயற்சிகளை சொன்னா தான் அது ஆன்மீக மாதிரியே தெரியும். இங்க பயிற்சி முயற்சிகள் எல்லாம் விட்டுருன்னு சொல்லும் பொழுது எடுத்த இடத்துலயே பண்ண ஒன்னும் அவங்களுக்கு எடுத்துக்கிடவே தெரியாது. அதனால இது வந்து ஒரு இரண்டாம் கட்டம் வர்றவங்களுக்கு தான் நம்முடைய அணுகுமுறையே புரிய முடியும். அதனால எல்லாத்துலயுமே உண்மைகள் இருக்கு. எது எது நமக்கு அப்ளிகபிளா இருக்கோ அந்த லெவல்ல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும். கடைசியில பார்க்க போனாங்கன்னா நம்ம வந்து மனோ இயக்கத்தை கம்ப்ளீட்டா சுதந்திரமா உடத்துக்கிட்டு மனோ இயக்கம் முக்கியம். சரி ஐயா, அப்ப அதுக்கு தக்கன அகம்புறத்தை பார்த்து இது பண்ணிட்டா போதும் ஐயா? ஆமா, அகம்புறம்ங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு புறத்துலதான் நமக்கு வேலை, அகத்துல எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி ஐயா, புரிஞ்சிட்டோம்னா அகம் வந்து ஏன்னா ஏதாவது ஒரு வேலை இருந்துன்னு சொன்னா அதுக்காக நீங்க உழைக்க வேண்டியிருக்கும், ஒரு டென்ஷன் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அகத்துல ஒரு வேலையுமே இல்லைன்னு சொன்னா நீங்க அகத்தை பொறுத்தவரை ஃப்ரீ ஆயிடுறீங்க. சரி ஐயா, அதுவரை இன்னொரு க்வெஸ்சனு, இதுவரையும் புத்தர் பீரியட்ல தான் ஞானோதயம் அடைஞ்சவங்க ஜாஸ்தி அப்படின்றாங்க. அன்னைக்கு கம்யூனிகேஷன் இல்ல, அன்னைக்கு இதே மாதிரி கம்யூனிகேஷன் இருந்துன்னு சொன்னா அன்னைக்கு நிறைய ஒரு ஆயிரம் இருக்கலாம். அதாவது புத்தர் சொன்னா நிறைய பயிற்சி முயற்சிகள் எல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா வந்து யாராவது யாருமே வந்து சன்னியாசம் கேட்டு யார் வந்தாலும் ஏற்றுக்கிடுவாங்க. அதனால அந்த மாதிரி இப்போ நம்ம இப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் அத எல்லாருமே ஓரளவு தெரிஞ்சு பல இதுகள் எல்லாம் இது பண்ணி பார்த்து முயற்சிகள் பண்ணி பார்த்து ஒரு ஆய்வுக்கு எடுத்துட்டு வர்றதுனால இப்ப இந்த காலம் கூட நிறைய அவருக்கு அது அறிமுகம் எல்லாம் கிடைக்குது. அது கிடைச்சு வர்றவங்களுக்கு நிச்சயமா பலனும் கிடைக்கும். நன்றி ஐயா. ஐயா, கோபால்சாமி சென்னையில இருந்து பேசுறியா? சரியா, ஏற்கனவே கேட்ட கேள்விதான் சரியா விட கிடைக்காதனால திரும்பி கேக்குறியா? அதாவது அகம் புறம்ன்றது ரெண்டா பிரித்து பாக்கணும்னு சொல்லிருக்கீங்க. அகத்துல வந்து நம்ம பிரவாகமா விடணும், எது வேணுமோ அது மட்டும் கவனிச்ச போதும், மற்றதெல்லாம் பிரவாகமா விடணும், சும்மா இருக்கிறதுக்கு அகத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா இருன்றதுல சொல்லிருக்கீங்க. ஆனா எனக்கு எவ்வளவு அகமும் புறமும் அதே மாதிரி நம்ம செயற்படலாம் இல்லையா? புறத்துலயும் எவ்வளவோ போயிட்டு இருக்குது, பாக்குறோம் செய்யறோம், அதையும் பிரவாகமா விட்டுட்டு நமக்கு வேண்டிய இது மட்டும் அதில் மட்டும் கவனம் செலுத்துறது, மற்றதையும் அகத்தை மாதிரி அகத்துல மாதிரி புறத்துலயும் பிரவாகமா நம்ம விட்டுலாம். உதாரணத்துக்கு யாராவது வந்து திட்டுறாங்க, அது ஏதோ மாதிரி நமக்கு பிடிக்காது செஞ்சாலும் அதிக பிரவாகமா அது விட்டுணும். இன்பமும் துன்பமும் எல்லாம் அந்த அகத்துல எப்படி கையாளுறோமோ அதே மாதிரி புறத்துலயும் நம்ம கையாளலாம் இல்லையா? நமக்கு வேண்டியது மட்டும் எந்த செயல் நமக்கு வேணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு மற்றதெல்லாமே புறத்துலயும் அதாவது அக்செப்டன்ஸ் மாதிரி
அக்செப்டன்ஸ் லெவல்ல புறத்துலயும் அதே மாதிரி கையாளலாம் இல்லையா? அப்படி கையாளும் பொழுதே உங்களுடைய அகத்தை பயன்படுத்தி தானே நீங்க இந்த செயல ஈடுபடுறீங்க. அகம் வந்து சுதந்திரமா தானே இருக்கு. அகம் சுதந்திரமா இருந்து நீங்க செயல்படுறீங்க. புறத்தை புறத்துல எதை செய்யணும் அதான் செய்ய முடியும், செய்ய வேண்டாதே செய்ய முடியாது. அங்கேயும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்து தானே செய்ய முடியும். அகத்தை பொறுத்தளவுல என்ன சொன்னா டோட்டலா அது எல்லாமே வந்து முடிஞ்சு போனப்புறதான் அங்க உங்களுக்கு தெரியுது. அதனால அங்க ஒண்ணு செயல்படுறதுக்கு ஸ்கோப்பே கிடையாது அகத்தை பொறுத்தளவுல. புறத்தை பொறுத்தளவுல நீங்க வந்து செய்யலாமா வேண்டாமாங்கிறத கூட நீங்க திங்க் பண்றதுக்கு அகத்துல எந்த ஸ்கோப்புமே இல்லை. எல்லாமே முடிஞ்சு போனப்புறதான் உங்களுக்கே வந்ததே தெரியும். அதனால பக்கத்துல நீங்க ஒன்ன ஃபீல் பண்ணீங்கன்னாலே அது முடிஞ்சு போனதான் நீங்க பாக்குற மாதிரி. புறத்துல முடிஞ்சு போகாததும் கூட இருக்கும், முடிஞ்சு போகாதத நீங்க அடுத்த அதாவது புறத்துல உள்ளது எல்லாமே அகத்திலேயே வந்துருதுன்னு சொன்னீங்களா? எல்லாம் மனம் வந்துருக்குது, அதனால மனதை மட்டும் பார்த்து போதும் அப்படின்னு சொன்னீங்களா? நீங்க மனதை பயன்படுத்தானே புறத்தை கூட அட்டன் பண்றீங்க. மனதை பயன்படுத்தாம புறத்தை கூட அட்டன் பண்ண முடியாது இல்லையா? புறத்துல வந்து செய்யறதுக்கு ஸ்கோப் இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல போறீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு 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 இடத்துல ஒரு பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துன்னு சொன்னா அந்த பயப்படுற மாதிரி சூழ்நில இருந்து நீங்க விலகிறதுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணணும்னு பண்ணலாம். சொல்லி அந்த சூழ்நிலையில இருந்து விடுபடுறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணலாம். மனசுல வந்து ஏதாவது ஒரு மனசுல வரக்கூடிய உணர்வுல இருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா அந்த உணர்வு அது வாட்டிக்கு இப்ப விடுபட்டே போயிட்டே இருக்கு. அது சரி பண்ண அவசியமே இல்லை. சரி பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்கோப் இருக்கு. எந்த இதுல ஸ்கோப் இருக்கோ அதுல நீங்க ஈடுபடலாம். ஸ்கோப் இல்லாத இடத்துல ஈடுபடணும் அவசியமே இருக்கு. இல்ல நான் இது சொல்றேன், என் புற நிகழ்ச்சி பொறுத்து தான் அகத்துல நம்ம மனம் வந்து ரியாக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட்லயே புறத்துல நம்ம பிரவாகமா விட்டுட்டா கண்டுக்காம விட்டுட்டா மனம் அது அஃபெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட்லயே நம்ம பிரவாகமா இருந்துடலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல வரேன். மனத்துக்கு எடுக்காமயே பிரவாகமா விட முடியாதையா? புறத்துல வந்து புறத்தை வந்து நீங்க பிரவாகமா விடணும்னு சொன்னா செயல்கள் எல்லாம் பிரவாகமா விட முடியாதுல்ல. இப்ப நீங்க வந்து ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு போறீங்க, நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணுங்களா? ட்ரெயின் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்க அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க போக முடியாதுல்ல. அந்த நீங்க வெயிட் பண்ணி இருந்து சீட்ல உங்க சீட்ல ஏறுற வரைக்கும் உங்களுக்கு வேலை எதை பிரபலமா இருக்கீங்க? இல்ல நமக்கு வேண்டியது நம்ம செய்யறோம் ஐயா, நமக்கு வேண்டியது நம்ம வந்து பண்ணணும். நம்ம வேண்டியது இல்லாததெல்லாம் பார்க்கும்போது அது பிரபலமா விட முடியாது ஐயா. அதாவது உதாரணம் சொல்லுங்க. ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க, யாராவது நம்ம ஒண்ணும் புரியாம யாரோ வந்து திட்டுறாங்க, அந்த மாதிரி எதுவும் காரணம் இல்லாம ஒருத்தர் கோபப்படுறாரு நம்ம மேல அப்படின்ற இதெல்லாம் அப்படியே நம்ம நம்ம விட்டுலாம் இல்லையா? அதுக்கு இல்ல, அதாவது உங்களோட வந்து உங்களுக்கு பிசிக்கலா உங்களோட ரிலேட்டடா இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க ஏதாவது ஒரு கிட்ட பிசிக்கலா நீங்க பேசுவீங்க ஆகணும். ஒருத்தர் இருக்காருன்னா நீங்க அவரை விட்டுட்டு போக முடியாதுல்ல. நீங்க அவரை திட்டாம இருக்கிறதுக்கு என்ன வந்து அது என்னைக்கோ திட்டினவரை பத்தி நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இப்ப திட்டி இருக்கிறவரை பத்தி நீங்க ஏதாவது டீல் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? இப்ப அவர் புரியாம திட்டாரு, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? எல்லாமே வந்து கரெக்டா தான் நடக்குது. இவன் முன்னாடி உள்ள கர்மத்தினால ஏதோ இருக்கலாம், ஏதோ தப்பு பண்ணிருப்போம் முன்னாடி, அதனால இப்ப திட்டாரு அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் லெவல்ல அதை அப்படியே விட்டுடலாம் இல்லையா? அது நம்ம வந்து விடக்கூடியது தானே விட முடியும். விட முடியாதது நிறைய இருக்கு பாத்தீங்களா? சிலது இல்லாம நீங்க வந்து கர்மாவோ ஏதோ ஒண்ணு சொல்லி நீங்க அதை அவாய்ட் பண்ணிடலாம். சரியா, இதெல்லாம் சமாதானம் சொல்ல முடியாது. அப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல, எத்தனையோ நிகழ்ச்சிகள் நமக்கு முன்னால இருக்கு. அந்த நிகழ்ச்சி எல்லாம் நம்ம அட்டன் பண்ணி தானே ஆகணும். அதை நம்ம அது பாக்கல விட முடியாதுல, அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல. நீங்க சைக்கலாஜிக்கலா அக்செப்ட் பண்ணிடுங்க, பிசிக்கலா நீங்க அதை செஞ்சுதானே ஆகணும். அக்செப்ட் பண்ண முடியாது, திருப்பி மனசுக்குள்ள வந்துருந்தியா, அது நம்ம கருத்துல எடுக்க வேண்டியது இருக்குது இல்லையா? நீங்க எடுக்க சொல்றீங்க அப்படித்தானயா? அக்செப்ட் அது கருத்துல எடுத்தாகணும் அப்படின்றீங்க. அதுவும் மனதை பொறுத்தவரை எல்லாமே விட்டுணும், நமக்கு வேண்டியது மட்டும்தான் வந்து நம்ம கையாளணும், மற்றதெல்லாம் விட்டுணும்ன்றீங்க. இப்ப புறத்துல நடக்கிறது எல்லாத்தையுமே அப்ப நம்ம கண்டுக்கணும், எடுத்துக்க வேண்டியதுன்னா அது அகத்துலயும் போயிடும். அது அகத்துல விட சொல்றீங்க ஐயா, அதான் புரியாம இருக்கு. அந்த இடத்துல எந்த இடத்துல எது விடணும், எதை விடக்கூடாதுன்றது கொஞ்சம் புரியாம இருக்கியா?
இல்ல அதாவது இப்போ நீங்க ஏதாவது ஒரு வேலையில ஈடுபடுறீங்க, வேலையில ஈடுபடும் பொழுது இந்த வேலை செய்ய வேண்டிய அம்சம்லாம் பிசிக்கலா உள்ள ஒரு இது, அதுல நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் எல்லாம் பண்ண முடியாது, அதுவா நடக்கும் எல்லாம் பார்க்க முடியாது. வேலை செய்யணும். நீங்க என்ன என்ன தொழில இருக்கிறீங்க? நான் இப்ப ரிட்டையர்டு இன்ஜினியரு. இப்ப உங்களுக்கு என்ன பண்ணி இருக்கு? ரிட்டையர்டு. சரி, இப்ப உங்களுக்கு என்ன பண்ணி இருக்கு? டே டு டே லைஃப்ல இப்ப டே டு டே நம்ம வீட்டுல தான் இருக்கேன் நானு. நீங்க ஒரு வேலையுமே இல்லாம தான் இருக்கிறீங்க? ஆமையா, சும்மா இருக்கு. அதனால நீங்க எல்லாத்தையுமே விட்டுலாம் பாக்குறீங்க? ஆமையா. இப்ப நீங்க வேலையில இருந்தீங்கன்னா என்ன என்ன பண்ணுவீங்க? வேலையில இருக்கும்போது அந்த வேலையை செய்யத்தானே செய்வீங்க? இல்ல வேலை சரியா, நம்ம வேலை இல்லாம அதுவா ஏதோ ஒரு ஒரு யாராவது ஒரு வம்புக்கு வராங்க, அது சம்திங் அதாவது அன்ரிலேட்டட் டு அவர் ஒர்க் வந்ததுன்னா அதை எப்படி கையாளுறது? அது சும்மா இருக்கும், சும்மா இருக்கணுமா அல்லது சும்மா இருக்க கூடாதா? இல்ல அது நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் அவரை டீல் பிசிக்கலா உள்ளது தானே. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்து நுழைஞ்சிடுறாரு, திருடமா யாரோ நுழைஞ்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஹேண்டில் பண்ணி தானே செய்யணும், சும்மா விட்டுற முடியாதுல்ல. சரியா, இருக்குல்ல சீல் இருக்கு தானே செய்யுது. ஆனா முடிஞ்ச பிறகு அதே எண்ணம் திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த எண்ணத்தெல்லாம் நம்ம போட்டு நம்ம அந்த எண்ணத்தெல்லாம் செயலுக்கு சொல்றதுக்காக கஷ்டப்பட்டு கிடக்க வேண்டியது. அப்படின்னா புறத்துல நடக்கிறது எல்லாமே நம்ம டீல் பண்ண வேண்டியது இல்லையா? எல்லாத்தையும் நம்ம டீல் பண்றது இல்லல்ல, உங்களோட எது ரிலேட்டடா இருக்கோ உங்களுக்கு செயலை தூண்டுற மாதிரி உள்ள விஷயங்கள்ல நீங்க இப்ப உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆளு நுழைஞ்சிடறான் அல்லது யாரோ ஒருத்தர் உள்ள நுழைஞ்சிடறாங்க, பைத்தியகாரங்க நுழைஞ்சிடறாங்க, நீங்க மட்டும் தான் டீல் பண்ண வேண்டியிருக்கும், வேற யாரும் டீல் பண்ண மாட்டாங்க. இல்ல பைத்தியக்கார எல்லாம் வேற யாரோ வந்தாலும் கூட நாம கேட்போம் இல்லையா, டீல் பண்ணிதான் யாரோ வர்றாங்க. இப்ப அங்கதான் நீங்க டீல் பண்ணும். அதே நேரத்துல பக்கத்து வீட்டுல உள்ளவங்க நுழைஞ்சாலும் அதுக்கு நீங்க டீல் பண்ணணும் அவசியம். அது அதுவும் ஹெல்ப் பண்ற மாதிரி என்னன்றது எனக்கு கேட்கலாம். யாராவது ஆப்ஷன் தான், அது வந்து கண்டிப்பா நீங்க பண்ணணும்ங்கிறது ஒண்ணும் இல்ல. சரியா, உங்களை பொறுத்த அளவுல உள்ளதை வந்து நீங்க தான் பண்ணியா. சரியா, நன்றியா. சரி, நீங்க ஒரு நாள் போன்ல கூட பேசுங்க, போன்ல கூட பேசுங்க. எனக்கு நீங்க எதுல நீங்க லாக் ஆறீங்கன்னு எனக்கு விளங்கல. அதனாலதான் ஒருத்தங்க புதுசா அறிமுக பேசிட்டே இருந்தாங்கய்யா, பின்னாடி பின்னாடி பேசிட்டே இருந்தாங்க, அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா கண்டினியூஸா அது வந்து ஒவ்வொரு மாசமும் இன்க்ரீஸ் ஆயா, பின்னாடி பேசின வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, யார் வேணா நம்மளை பத்தி என்ன வேணா ஒப்பீனியன் வச்சுக்கலாம்னு விட்டாச்சு. திருப்பி நேர்ல மீட் பண்ணும் போதும் வந்து அது அவங்க ஒரு ஒப்பீனியனை, ஒரு தப்பான ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆனப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க பின்னாடி பேசுறது தப்பு, உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தா என்கிட்ட டைரக்டா கன்வே பண்ணலாம், இந்த மாதிரி பேசுறதுங்கிறது சரியில்லைன்னு அவங்கள டைரக்டா டீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இஷ்யூ வந்து போச்சு. சோ இப்ப நான் டீல் பண்ணாமே விட்டுருந்தேன்னா அவங்க அதை தொடர்ந்து பண்ணிட்டேதான் இருந்திருப்பாங்க. அது பத்தி இப்ப நான் அதை டீல் பண்ணவே கூடாது, என்னோட கர்மா அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு நான் விட்டுருந்தேன்னா அது வந்து அது சரியான ஆக்ஷனா இருந்திருக்காது. சோ எனக்கு டைம் சான்ஸ் வந்தப்போ அதை டீல் பண்ண, அதுக்கப்புறமா அவங்க ஒப்பீனியன் மாத்திக்கிட்டாங்களா இல்ல நான் சரியா தப்பா இதெல்லாம் மேட்டரே இல்லை. ஒரு தொடர்ச்சியா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த இடத்துல டீல் பண்ணுவோம், டீல் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே அது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சோ அவரு அவருக்கு என்னன்னா இப்போ நம்மளை சுத்தி யாரோ ஒருத்தங்க நம்மளை நெகட்டிவா பேசுறாங்கன்னா கூட அதுக்கு நாம தான் காரணம், அதனால அந்த நெகட்டிவிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்,
நம்ம அதை வந்து ஃபைட் பண்ண கூடாது. ஆன்மீகம்னா உடனே சொல்லுவாங்கல்ல பொறுமை, அப்படியே வந்து பர்சிவரன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. பட் அது அந்தந்த சூழலுக்கு ஏத்தாப்லதான் ரிலேட்டிவா இருக்கும் அப்படிங்கறதுதான் நிவர்த்தி பண்ணதான் செய்யணும். நிறைய இதுலாம் சைக்கலாஜிக்கல் மேட்டர் வந்து நமக்கு ஏதோ இது ஆயிட்டு ஒருத்தர் அதே மாதிரிதான் மோசமா நடந்துகிட்டாரு, அது நம்ம மனசுல அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குன்னு தானாவே போயிடும். ஆனா பண்ணக்கூடிய தொந்தரவு நாம ஏதோ ஒண்ணு பண்ணிதான் நிறுத்த வேண்டியிருக்கு. ஐயா வணக்கம், நான் சாரங்கபாணி ஒசூர்ல இருந்து பேசுறேன். ஐயா ஐயா என்னோட கேள்வி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நம்மளோட தாட்ஸ் எல்லாமே வந்து சப்கான்சியஸ் எல்லாம் போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்றாங்க. நம்மளோட ரிப்பீட்டட் நமக்கு ஏதாவது ஒரு ஹேபிட்ஸ் இருந்தாக்கா அது போயிட்டு சப்கான்சியஸ்ல போய் ஸ்டோர் ஆயிடுச்சுனாக்கா அதை மாத்திக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம அதை சரி பண்ணணும்னாக்கா போயிட்டு சப்கான்சியஸ்ல இருந்து அதை ரிமூவ் பண்ணாதான் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு ஒரு புரிதல் ஆக்சுவலா ஒரு இது மூலமா தெரிஞ்சது. அது இல்லாம நம்மளோட யூடியூப்ல நிறைய சரவண சாரோட ஆடியோ வீடியோஸும் கேட்டிருக்கேன். இப்ப சப்போஸ் ஒரு பேட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம எடுக்கணும்னாக்கா அது வந்து தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்ல போட்டிருந்தாரு சரவண சாரு. இப்ப நமக்கு அந்த தாட் வந்தா கூட அந்த இப்ப அதை மீறி நம்ம பண்ணிட்டா கூட அதுவுமே வந்து ஒரு குற்ற உணர்ச்சியா எடுத்துக்காம அதுவுமே தாட்டா எடுத்துக்கிட்டாக்கா போக போக வந்து அதோட வெயிட்டேஜ் கம்மியாகும் இல்ல குறைய வரும், குறைஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் எனக்கு சரவணன் சார் அந்த வீடியோ மூலம் கிடைச்சது. சோ இந்த இதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாவே நம்ம அந்த சப்கான்சியஸ்ல அந்த ஒரு எண்ணமே வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிருமா, இல்ல அது சப்கான்சியஸ பத்தி கவலையப்பட தேவையில்லை சப்கான்சியஸ்ல ஸ்டோர் ஆச்சு ஆகல அதை பத்தி இல்லைன்னா கூட நம்ம இதை மட்டும் ஃபாலோ பண்ணாவே கரெக்டா கொண்டு போயிடலாமா? என்னோட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நம்ம கையில இருக்கிறது வந்து கான்சியஸ் மைண்ட் தான் நம்ம கையில இருக்கு, சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம கையில இல்ல. நம்மளை மீறி நடக்குது. ரெண்டாவது எப்படின்னு சொன்னா கான்சியஸ்ல இருந்துதான் சப்கான்சியஸுக்கு போகுது ஒழிய அது நாம தான் அது கான்ட்ரிபியூட் பண்றோம். நம்ம எப்படி என்ன செயல்படுறோமோ செயல்படுறது வந்து நம்ம இயல்பா மாறிட்டு தொடர்ந்து ஒரே பேட்டர்ன்ல நம்ம செயல்படுறோம்னா அதே பேட்டர்ன் வந்து சப்கான்சியஸ் லெவலுக்கு போயிருக்கு. அது இயற்கையினுடைய அமைப்பு. இப்ப நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கான்சியஸ் மைண்ட்ல நம்ம என்ன நமக்கு நம்ம எல்லையே கான்சியஸ் மைண்ட் தான். சப்கான்சியஸ் மைண்ட்ல எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கூட நமக்கு அது அது பத்தி கிளியர் பிக்சர் நமக்கு கிடையாது. ஆனா இருக்கும் சப்கான்சியஸ் மைண்ட்னுக்கு ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது. நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் அங்க பதிவாகி இருந்து அதுதான் நமக்கு கான்சியஸ் மைண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. நானா நம்ம கையில இருக்கிறது வந்து கான்சியஸ் மைண்ட் தான். கான்சியஸ் மைண்ட்ல நம்ம அதை எப்படி இது பண்றதுங்கிறது மட்டும்தான் நாம பார்க்கணும். கான்சியஸ் மைண்டுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறது மூலமா அது வந்து அது அதனுடைய கட்டுக்கள் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிருது. அதனால கான்சியஸ் மைண்டுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுனா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். சப்கான்சியஸ் மைண்டு கிராஜுவலா அதுமே கூட அந்த கட்டுக்களை அவுத்துக்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள நுழைஞ்சி அதை டீல் பண்றதுங்கிறது அது வேற சில ப்ராசஸ் எல்லாம் சொல்றாங்க, அது காம்ப்ளிகேஷன்ல கொண்டு விட்டுறக்கூடாது. ஒரு மோட்டிவ் நமக்கு வேண்டியதில்லை. நம்ம அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து அதை வந்து குற்றம் சாட்ட வேண்டியதில்லை. எல்லாமே இயற்கையானதுதான் நேச்சுரல் தான் சொல்லி நம்ம அதுங்க அங்கீகாரம் கொடுக்கறதே அதுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்குற மாதிரி தான். சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி அதுவே ரிலீஸ் ஆகும். ஓகேங்க. இன்னும் ஒரு கேள்விங்கய்யா, இப்ப வந்து இந்த புரிதல் எனக்கு இந்த தாட் திங்கிங் ப்ராசஸ் எனக்கு கொஞ்சம் புரிதல் இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு தடவை போன்லயும் பேசியிருக்கீங்க.
இது வந்து என்னோட புரிதல் கரெக்ட் தானா அப்படிங்கறத வந்து நான் தெளிவுபடுத்திக்கிறதுக்கு வச்சு என்னோட அனுபவத்தை வச்சுதான் நான் புரிஞ்சுக்கணுமா? இப்ப ஒரு ஃபோர் இயர்ஸ் இல்ல த்ரீ இயர்ஸ் பிஃபோராகவே எனக்கு இந்த இதை பத்தி கொஞ்சம் தாட் அண்ட் திங்கிங் வந்து தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அது அதுக்கு முன்னாடி இருக்க என்னோட ப்ராப்ளம் வந்தாவோ எது வந்தாலும் வந்து ஃபேஸ் பண்ணும் போது எனக்குள்ள ஒரு டென்ஷனோ இல்ல பதட்டமோ வந்து இப்ப கம்ப்ளீட்டாவே கிடையாது. ஸோ இந்த அனுபவத்தை வச்சு நான் என்னோட புரிதல் இதுதான் நான் தாட் அண்ட் திங்கிங் அகத்தளவுல எப்படி ஹேண்டில் பண்றேங்கிறது வந்து என்னோட புரிதல் இதை வச்சுட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுமா இல்ல காம்ப்ளிகேஷன் ஆகும். அங்க வந்து ஒரு காலத்துல வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஒரு ஒரு இமாலய பிரச்சனையா இருந்தது. அதனால இப்ப நம்ம வந்து அதை வந்து கிரவுண்ட் லெவல்ல கொண்டு வந்திருக்கிறோம். அதனால நிறைய பேர் வந்து புரிஞ்ச பிறகு கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டோமாங்கிறதுல ஒரு டவுட் வந்துருது. நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய அளவுல இல்ல. நம்ம வந்து பெருசா கற்பனை பண்ணானா அந்த கற்பனை பெருசு பெருசாதான் ஆயிட்டு இருக்க மொழியே சொல்லாம. இது வந்து கிரவுண்ட் லெவல் உள்ள மேட்டர் தான் அது. அதனால கிரவுண்ட் லெவல்லயே அதை நம்ம முடிச்சுக்கிடலாம். ஓகே, நீங்க புரிஞ்சுட்டீங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. ஹலோ ஐயா. ஹலோ. சொல்லுங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா? நான் கேக்குது ஐயா. கேக்குது திருச்சியிலிருந்து பேசுறேன். பேர் ஸ்ரீராம். சரி சொல்லுங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட ரெண்டு வாட்டி போன்ல பேசிருக்கேன். சரி சரி, அதான் ஒரு கேள்வி இருக்கு, கேட்கலாங்களா? கேளுங்க. ஐயா, திங்கிங் வந்து கர்மா கிரியேட் பண்ணுமா ஐயா? இப்ப மனசுல வந்து எண்ணங்கள் ஓடுது. இப்ப ஒருத்தர் வந்து நம்ம சண்டை போடுறாரு, நம்ம பதிலுக்கு அவரை வந்து மனசுல அளவுல திட்டுறோம், அவர் அடிக்கணும், அவர் திட்டணும், அவர் மாதிரி ஆயிரணும் அப்படின்னு திட்டுறோம். இயல்பை கொஞ்சம் மாத்தி அமைக்கும். நீங்க என்ன திங்க் பண்றீங்களோ அந்த திங்கிங் வந்து உங்களுடைய இயல்பை மாத்தி அமைக்கும். கர்மாவை கிரியேட் பண்ண, கர்மாங்கிறதெல்லாம் செயலா மாறினாதான். இப்ப நீங்க ஒருத்தர் வந்து நீங்க ஏதாவது ஒரு வகையில அவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த திங்கிங் வந்து உங்களை மட்டும்தான் பாதிக்கும். உங்களுக்கு வந்து உங்களுடைய மனது ஸ்டேட்டஸ் தான் அஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கு கர்மாவை கிரியேட் பண்ணாது, மோசமான கர்மா கிரியேட் பண்ணாது. நீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான், சுத்திக்கெல்லாம் ஒரு கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா அது கர்மாவாகும். சரிங்க, இப்ப வந்து நம்ம ஒரு செயல் செய்யறோம். ஹலோ. அந்த செயல் வந்து நம்ம நல்ல இடத்துல செய்யறோம், ஆனா தப்பா போய் முடியுது, அப்ப வந்து கர்மா வருமா? இல்ல, அது வந்து நீங்க நல்ல எண்ணத்துல தானே செய்றீங்க. அது அதை பத்தி ஒண்ணும் இல்ல, நல்ல எண்ணத்துல செய்யறதுனால அது கர்மா வராது. அது அது உங்களுக்கு மோசமான கர்மாவா வராது. தப்பா முடிஞ்சது மோசமான கர்மா. சரி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஐயா, ஒரு கேள்வி வந்திருக்கு சாட் பாக்ஸ்ல. சரி, அதை நான் ரீட் பண்றேன். அகமும் புறமும் ஒன்றாகும் தருணம் பற்றி கூறுங்கள் ஐயா. நன்றி. அகம் வேற புறம் வேறன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ரெண்டும் ஒன்னாகிறதுன்னு சொன்னா நீங்க தான் ஏதாவது அவங்க கேள்வி கேட்கறதா என்ன மீன் பண்ணி கேக்குறாருங்கிறது எனக்கு வாங்கல. எதை சொல்றதுக்காக அப்படி சொல்றாருங்கிறது எனக்கு புரியல. அவரு தான் ஒரு ஏதாவது அது வந்து அந்த அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிடுவதற்கு முடியல. அவரே ஒரு உதாரணத்தை சொல்லி சொன்னாதான் அவர் எதை மீன் பண்றாருங்கிற, எதை கேட்க வர்றாரு, எதை மீன் பண்றாருங்கிறது எனக்கு. கேள்வியா, ஒரு சின்ன கேள்வியா? கேளுங்க. நீங்க சொல்றீங்க எண்ணங்கள் வந்து அது வந்து பதிவாக இதாகாது, கர்மா ஆகாது, செயல் பண்ண செயல்கள பொறுத்துதான் அந்த கர்மா எல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. எண்ணமும் இப்ப சில நேரத்துல ஒரு கூட்டு ரொம்ப பேர் நினைக்கிற எண்ணங்கள் தொகுப்பு அது செயலா வருது அப்படின்னு சொல்றாங்கய்யா. அது எண்ணங்கள் எல்லாம் பதியுது இல்லையா? அது ஒரு பதி, அது கர்மாவா மாறாதா? அது உங்களுடைய கேரக்டர் மாத்தும், கேரக்டரா மாத்தி அமைக்கும். இப்ப நீங்க நல்ல எண்ணங்கள் மோசமான எண்ணங்களா இருந்தீங்கன்னா மோசமான கேரக்டரா மாறும். அப்புறம் நீங்க கேரக்டர் மாறின பிறகு அதுதானே நீங்க உங்க ஸ்டேலாவும் மாறிடும் இல்லையா? ஸ்டேலா மாறினதுலதான் கர்மா ஸ்டார்ட்.
செயலாம் வரைக்கும் கர்மா ஸ்டார்ட் ஆகாது. அது வரைக்கும் மற்ற அதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல இருக்கு. எப்பயுமே வந்து ஒரு நல்ல கர்மா செய்யணும்னாலும் சரி, மோசமான கர்மா செய்யறாங்கனாலும் சரி, முதல்ல எண்ணத்துல அந்த அது எண்ணத்தோட முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா கர்மாவே ஸ்டார்ட் ஆகாது. எப்போ செயலும் அப்பதான் கர்மா ஸ்டார்ட். ஆனா அது பதிவா இருக்கிறதுனால எப்ப வேணாலும் செயலுக்கு வரலாம். அப்ப செயலுக்கு வர்ற வரைக்கும் கர்மாவாகாது. எப்ப இருந்தாலும் பதிவு ஆயிடுது இல்லையா, அது கர்மாவா தூக்கி நிக்குது இல்லையா, எப்ப இருந்தாலும் செயலுக்கு வரலாம், அது பதிவு ஆயிடுது இல்லையா இல்லையா. இப்ப பல குடும்பம் இருந்தாலும் கூட அது கர்மாங்கிற கணக்குக்கு வராது. கர்மானாலே செயல் பண்ணதுக்கு தான் கர்மாவுக்கு வரும். ஆனா இப்ப நம்ம கர்மாக்கள் நமக்கு நீ செயலுக்கு வராம கர்மாக்கள் இருந்துகிட்டே இருக்கியா, அந்த காலம் வரும்போது அது செயலுக்கு வருது. அப்ப அது வரைக்கும் கர்மா கணக்கு சேர்க்க முடியாது. யாரு செஞ்சு முடிஞ்ச போனதுதான் கர்மாவாகும், முடியாததுதான் கர்மாவாகும், செயலாகி முடியும். நாளைக்கு நடக்க போறது நமக்கு தெரியாது. ஒரு கர்மாவனால நாளைக்கு ஏதாவது நடக்கலாம். அது கர்மா நமக்கு கர்மா வந்து ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அது எப்ப காலம் பொறுத்து அது செயலுக்கு வருது. செயலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கர்மாவா இருக்க முடியாது இல்லையா. கர்மாங்கிறதே வந்து நம்ம வந்து சும்மா ஒரு அப்ட்ராக்டா நம்ம எடுக்க வேண்டியது இல்லை. நம்ம செயல் பண்ணனாதான் நமக்கு அந்த செயலுக்கான ஒரு விளைவுதான். செயலோட சம்பந்தம் நம்ம திங்கிங் சம்பந்தமே இல்லை. இப்ப ஜாதகத்துல பாக்குறையா இந்த மாதிரி உங்க கர்மா வந்து இப்படி இருக்கு, நாளைக்கு இப்படி நடக்கலாம், ஆக்சிடென்ட் நடக்கலாம், அது இதெல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா அது ஆல்ரெடி இருக்குன்னு அர்த்தம். செயலுக்கு வந்தா தான் கர்மா நீங்க சொல்றீங்கயா. இப்ப அவங்களுக்கு சொல்ற கர்மாலாம் வந்து கர்ம பலன், கர்மத்தினுடைய விளைவு. அவங்க முன்ன ஜென்மங்கள்லயோ பண்ணிருந்திருப்பாங்க, பண்ணதுனுடைய விளைவை இப்ப அனுபவிக்க வேண்டியது வரலாம். அந்த அனுபவிக்கிறது இப்ப வரலாம். நீங்க புதுசா கிரியேட் பண்ற ஆகாமிய கர்மா வந்து நீங்க செஞ்சாதான் ஆகாமிய கர்மாவும். பிராரப்த கர்மாங்கிறது போன ஜென்மங்கள்ல பல ஜென்மங்கள்ல முன்னதெல்லாம் செஞ்சதும் பிராரப்தம்னு சொல்லி பழைய கர்மாக்கள்லாம் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கு. அது வந்து அதனுடைய விளைவு அனுபவிக்கிற நேரம் வருதுன்னு சொன்னா அது எப்போனாலும் எப்படி நன்றி. ஐயா வணக்கம். ஐயா நான் ஷேக்கர் சென்னையில இருந்து பேசுறேன். கேக்குதுங்களா ஐயா? கேக்குது ஐயா, கேக்குது. சொல்லுங்க ஐயா. ஐயா நீங்க மியூட்ல பேசுறீங்க. ஷேக்கர் ஐயா. அன்மியூட்ல தான் இருக்கு ஐயா. சரி. பிரவாகமா இருக்கும் ஒரு ஸ்டேஷனரி இல்லீங்களா, நான் இருக்கேன்ற ஒரு ஃபீலிங் தானே வந்து இருக்கு. அது ஒரு பிரவாகமா எப்படிங்களா எடுத்துக்கிறது? கான்சியஸ் மைண்ட்ங்கறதே வந்து ஒரு ஸ்டாடிக் மைண்ட் இல்லாது, அது ஒரு டைனமிக்கா ஃபங்க்ஷனிங் இருக்கு. ஹலோ. ஒரு ஃப்ளோல தான் இருந்துட்டு இருக்கு அது. ஓ, மைண்ட் நம்ம நாம் இருக்கறோம்ன்ற எண்ணமே ஒரு ஃப்ளோ தான்ங்களா? ஃப்ளோ. ஒவ்வொரு மொமெண்ட் பை மொமெண்டா நீங்க வந்து ஏதாவது ஒரு உணர்வு பத்தியே ஒரு ஒரு மொமெண்ட் அங்க இருந்துட்டு தான் இருக்கு. தாட்னுடைய மொமெண்ட், ஃபீலிங்குடைய மொமெண்ட் வந்து அது மொமெண்ட் பை மொமெண்ட் அது புதுசா வந்துட்டே மாறி மாறி தான் வந்து புதுசாங்க இருந்து பொருளை பாத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸ்டாட்டிக்கா ஒரு பொருளை பாக்குற மாதிரிதான் தெரியுது. அங்குமே வந்து ஒரு மூமெண்ட், நம்மளோட கண்ணுடைய மூமெண்ட் இருக்கு, நம்ம விஷனுடைய மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி கேட்டுட்டு ஒரு சவுண்ட கேட்டுட்டு இருக்கோம், பார்த்தா ஸ்டாட்டிக்கா அவன் அசையாம இருக்கிற மாதிரி கூட தெரியலாம். அங்கேயுமே கூட மூமெண்ட் பை மூமெண்டா புதுசு தான் இருக்கு. ஓ சரிங்க, தேங்க்ஸ். ஹலோ ஐயா, வணக்கங்க ஐயா. வணக்கம். சென்னையில இருந்து யுவராஜ் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க.
கேக்குதுங்களா ஐயா? ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு அகத்துல வேலை இல்லன்னு சவுண்ட் வந்து பிரேக் ஆகி வருது. இன்னொரு தடவை கேட்க. ஹலோ, நீங்க பேசுனது கேட்கலாம். இப்ப ஐயா நமக்கு அகத்துல வேலை இல்ல, பொறுத்துல மட்டும்தான் வேலைன்னு சொல்றது நம்ம திரும்ப திரும்ப பாத்துட்டு வரோம் இல்லைங்களா அகத்துல? ஹலோ, அகத்துல நமக்கு வந்து செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, மட்டும்தான் நமக்கு வேலை. ஒண்ணு இல்லைங்கறத புரிஞ்சுக்கிறது வேலை. ஏன் கேக்குது இல்ல ஐயா? வேலை. ஆனா இப்ப இருக்க இந்த பொருளாதார நெருக்கடியில நமக்கு வந்து இருக்க இந்த பொருளாதார நெருக்கடியில வெளியும் ஒண்ணும் பண்ண முடியாம இப்ப நிறைய பேர் திண்டாடும் போது அகத்துல எப்படிங்க ஏன் சும்மா இருக்க முடியாது? ஒரு மனப்போராட்டத்தையும் ஒரு தாக்கத்தையும் உருவாக்குறாங்க இல்லையா, அதுல இருந்து எப்படிங்க ஏன் வெளியே வர முடியும்? இல்ல, இப்ப நீங்க வந்து அகப்போராட்டத்தை வந்து நீங்க மனப்பூர்வமா ஏற்றுடுங்கன்னு சொல்றோம். நீங்க அகப்போராட்டத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சா பழையபடி இன்னும் போராட்டத்தை நீங்க என்கரேஜ் பண்ற மாதிரிதான் ஆயிரும். நீங்க வெளியே வரணும்னு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதனால அகப்போராட்டத்தை மனப்பூர்வமா ஏற்றுடுங்க. மனசுல வந்து கொந்தடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அந்த மனக்கொந்தடிப்பு மனப்பூர்வமா ஏற்றுடுங்க. ஏற்றுட்டீங்கன்னு சொன்னா அந்த கொந்தடிப்பு போயிடும், இல்லைன்னா அந்த கொஞ்சம் அதிகமாயிட்டு தான் இருக்கும். நீங்க அது மனக்கொந்தடிப்பு இல்லாம இருக்குன்னு நினைக்க நினைக்க மனக்கொந்தடிப்பு அதிகமாயிட்டு தான் இருக்கும். நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. ஏதாவது புறத்துல ஏதாவது செய்யறதுக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா செய்யுங்க. புறத்துல ஸ்கோப் இல்லாம எல்லாரும் ரோடையும் அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னா உங்க மனசுல வந்து என்ன என்ன உணர்ச்சி ஏற்படுதோ, என்ன என்ன எமோஷன்ஸ் எல்லாம் வருதோ, என்ன மாதிரி தாட்டு, என்ன மாதிரி இதெல்லாம் நீங்க அதை மனப்பூர்வமா ஏற்றுடுங்க. உங்களை நீங்களே மனப்பூர்வமா ஏற்றுக்கிறதுதான் அகத்தை பொறுத்தளவு. உங்களோட சண்டை போடாதுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் எந்த முயற்சி பண்ணாலும் உங்களோட சண்டை. சரி, அப்ப அது வந்து இதுதான் சூழல் புரிஞ்சுட்டு கம்மல் பாக்குறது மட்டும்தான் வழி இல்லைங்களா? ஆமா, அது வந்து அது இப்ப நீங்க புறத்துலயும் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால கிட்டத்தட்ட புறமும் அகமும் ஒண்ணு போல ஆயிருக்கு. ஒண்ணு போல ஆயிட்டு அதுதான் சொல்லுறாங்க ஐயா. ஏன்னா ஸ்கோப்பை வெளி எல்லாமே பண்ணிட்டாங்க இல்லைங்களா? அப்ப நம்ம சூழல புரிஞ்சுட்டு விடுறது அப்படியே விடணும், அப்படியே கடக்கணும் இல்லைங்களா? ஆமா, சரிங்க, நன்றிங்க ஐயா. அது விதிக்கப்பட்டது அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் நம்ம ஆகாமிய கர்மா நம்ம கையில இருக்கு இல்லையா? ஆகாமிய கர்மா வந்து அது எந்த விதிக்குள்ளயும் கட்டுப்பட்டது இல்ல. சரிங்கய்யா, அதனால ஆகாமிய கர்மாவுக்கு ஒண்ணுதான் ஸ்கோப் இருக்கு. அது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நீங்க சொன்னா இந்த ஜாதவ ஜோதிடங்களை பத்தி சொல்றவங்க எல்லாருமே ஆகாமிய கர்மாவுக்கு சக்தி இருக்குங்கிறது அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒத்துக்கிடுவாங்க. சரிங்கய்யா, அப்ப வந்து பரிகாரம் சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா? பரிகாரம் பழிக்குமா? பரிகாரம்ங்கிறது உண்மையான பரிகாரம் இதுதான். ஆகாமிய கர்மா ஒழுங்கா ஒழுங்குபடுத்துறதுதான் உண்மையான பரிகாரம். மற்ற பரிகாரம் சரிங்க. இப்ப நம்ம வந்து ஆகாமிய கர்மாபடி நம்ம வந்து நல்லவனா இருக்கோம், நல்ல எண்ணங்களை வெளிப்படுத்துறோம். ஆனா அதையும் மீறி நமக்கு வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கீங்களேயா? ஏதாவது சுத்தி ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கு. அப்ப வந்து நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது நான் நல்ல பகாரியம் பண்றேன் எப்போ மாறும் அதுக்குள்ள ஏதாவது தெரிஞ்சுக்கிறது வழி இருக்கா? இல்ல, இது வந்து நம்ம வந்து நம்மளை மீறின ஒரு அம்சம் பாத்தீங்களா, நமக்கு வந்து இதான் கடமை. அதனால இது வந்து நம்ம சில இதுகள்ல நம்ம ஓரளவு வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். நிறைய இதுல வெரிஃபை பண்ணவும் முடியாது. பட் இருந்தாலும் நம்ம இது இதுல ஒரு நம்பிக்கையும் நம்ம வச்சுக்கிட்டா தான் நல்லது. ஏன்னா இது வந்து நம்மளை மீறின ஒண்ணு, நம்ம கண்ட்ரோலுக்குள்ள உட்பட்டது இல்லை, நம்முடைய விஷனுக்குள்ள உட்பட்டதும் இல்லை. இப்ப அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு தேடை ஓப்பன் ஆகுற மாதிரி, ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தினுடைய மாற்றம் எப்படி ஏற்படுதுங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணலாம். இப்ப அந்த அளவுக்கு மானிட்டர் பண்ற மாதிரி நமக்கு அந்த விஷன்ஸ் இல்லைங்கும்போது நம்ம ஒரு நம்பிக்கை அடிப்படையில நம்ம செயல்பட்டு வேண்டியதான். நம்முடைய கர்மா நம்மளை காப்பாத்தோம் நினைச்சு நல்லதை நினைச்சு நல்லதே பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். சும்மா இருக்குன்னு சொல்றீங்க,
அப்ப புறத்த பொறுத்த அளவுக்கு நம்ம யோசிக்கிற முடியாது. அந்த யோசிக்கிறது வந்து ஓவர் டைமா போதுங்க, ஒரு நாள் பூரா யோசிக்கிறது, ரெண்டு நாள் பூரா யோசிக்கிறது, அப்படி போயிருந்தீங்க. இப்ப இந்த சந்தர்ப்பத்திலயா அல்லது எப்பவுமே அப்படித்தானா? இல்லைங்கய்யா, நான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 2 வருஷம் ஆச்சு. சரி, அகத்தை பொறுத்த அளவு நான் எதுவுமே போராடுறது கிடையாது, எந்த முயற்சி எதுவுமே செய்யறது கிடையாது, பயிற்சி எல்லாம் விட்டுட்டேன். சரி, ஆனா புறத்த பொறுத்தளவு யோசிக்கிறோம் இல்லையா, அது வந்து ஓவர் டைம் எனக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு முன்ன இருக்கிறத கொஞ்சம் ஜாஸ்தியா யோசிக்கிற மாதிரி இருக்கு. சரி, அது வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. கொஞ்சம் எக்ஸசிவா வந்துன்னு சொன்னா அது எக்ஸசிவா வருதுங்கிறத ஃபீல் பண்ணீங்கனாலே அது ரெகுலேட் ஆயிரும். நீங்க தேவைக்கு அதிகமா யோசிக்கிறீங்க, இவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை மாதிரி இருந்ததுன்னு சொன்னதுன்னா உங்களுக்கு உங்க எல்லைக்கு உட்படாததையும் நீங்க யோசிச்சிட்டீங்கன்னு சொன்னா திருப்பி திருப்பி யோசிக்க வேண்டிய வரும். உங்களுக்கு எல்லைக்கு உட்படாத அடுத்தவங்க பொறுப்ப விட்டுருங்க. ஏன்னா யார் யாருக்கு எதை செய்ய முடியுமோ அவங்ககிட்ட அதை உட்படைச்சிட்டீங்கன்னு சொன்னா அது சம்பந்தமா யோசிக்க வேண்டிய பொறுப்பு அவங்ககிட்ட போயிருது, உங்களுக்கு வரல. எல்லா பொறுப்பும் அவங்க செய்ய வேண்டிய வேலையும் நீங்களே சேர்த்து செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க தான் அவங்களுக்காக யோசிக்க வேண்டிய வரும். அப்போ உங்க எல்லைக்கு உட்பட்டதை நீங்க யோசிங்க, உங்களுக்கு எல்லைக்கு உட்படாத செலவு எல்லாம் பெண்டிங்ல வச்சிருக்கேன். இப்ப இந்த பெரிய ஆளுங்களா இருக்காங்க இல்லையா, இந்த பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஹலோ, கேக்குது? எனக்கு கேக்குது. அது மாதிரி சக்சஸ்ஃபுல்லா நம்ம வாரணும்னு சொன்னா ஆக வெறும் ஆகாமிய கர்மம் மட்டுமே போதுமாயா? இல்ல, ஆகாமிய கர்மாங்கிறது வந்து நம்ம இப்ப இன்னும் அதெல்லாம் நம்ம வந்து நம்மள மீறின செயல்களை பத்திய ஒரு பேச்சா இருக்கு. அதை நம்ம வந்து கரெக்டா சொல்ல முடியாது பாத்தீங்களா, ஒரு உத்தேசமா சொல்லலாம். ஆகாமிய கர்மா அவங்களை நல்லா வெளிப்படுத்தும், நல்லா இடத்துல கொண்டு சேர்க்கணும் நம்ம சொல்லலாம். அப்படி ஜெனரலா தான் நம்ம புரிஞ்சுக்கணும் மொழிய, அது இன்ச் பை இன்ச்சா நம்ம ஃபாலோ பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க தேடைய விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி உள்ள அளவுல உங்களுடைய கெப்பாசிட்டி எல்லாம் டெவலப் பண்ணிருந்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு உங்க கர்மா உங்களை எங்க கூட்டிட்டு போகுது, எங்க உங்களுக்கு பிளாக் இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஆனா அப்படி போறவங்களால அதெல்லாம் செய்ய முடியுமா? இல்ல, அதெல்லாம் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களை வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீங்க உங்களுக்கு சொல்ல போனா இந்த ஞானம் லிபரேஷனோட இருந்துடுங்க. ஒரு பிசிக்கல் ஆக்ஷனா முடிஞ்ச அளவு நீங்க நல்ல எண்ணத்தோட நல்ல நம்பிக்கையோட நீங்க இந்த அளவுக்கு உங்களை வந்து கொஞ்சம் எளிமையா வச்சுக்கோங்க. உங்களை நீங்க வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி, அதாவது நம்ம வந்து வாழ்க்கை என்ன நினைக்கிறோமோ எல்லாத்தையுமே நம்ம சராசரி அறிவு வச்சு சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஆமா, அப்போ வந்து நம்ம ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆகணும், ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய போஸ்ட்ல வேலைக்கு போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஃபேக்டரி என்ன செய்ய நம்ம சைட்ல நம்ம என்ன செய்யணும்? இல்ல, உங்க தரப்புல நீங்க உங்களுக்கு எது எதெல்லாம் பிளஸ் எடுக்கிறீங்களோ அந்த பிளஸ் எல்லாம் நீங்க கேதர் பண்ணிடுங்க, எது எதெல்லாம் மைனஸ் நீ பாக்குறீங்களோ அதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, உங்களுடைய மைனஸ் எல்லாத்தையும் மைனஸுக்கு உங்களுடைய மைனஸ் பாயிண்ட்களுக்கெல்லாம் என்கரேஜ்மெண்ட் கொடுக்காதுங்க. அதே மாதிரி உங்களுடைய பிளஸ் பாயிண்ட் அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய செயல் உங்களை நல்ல இடத்துக்கு கூட்டு. சரிங்க, சரிங்க, நன்றி. ஜோசியத்தை பத்தி ஒண்ணு சொல்லுவேன் ஐயா. ஏன்னா ஜோசியத்தை பொறுத்தளவுல எனக்கு அவ்வளவு ஈடுபாடு இல்ல. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நான் அலையன்ஸ் பார்க்க நேரத்துல நல்ல அலையன்ஸ் வருது, ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கு, ரெண்டு ஃபேமிலியும் நல்லா இருக்கு. ஆனா இந்த ஜோசியத்துல பொறுத்த இல்லைன்னு சொன்னோம் அவங்க பேக் அடிச்சிருக்காங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது இப்ப அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது, அவங்க வந்து ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அதனால அவங்கள நம்ம பண்ண முடியாது. நமக்கு எத்தனையோ அலையன்ஸ் இருக்கு, அது மட்டும்தான் இட்டு நினைக்க வேண்டாம். அதனால உங்களுக்கு நடக்கிறது நல்ல நீரே நினைச்சிடுங்க. அது விலகி போனாலும் கூட அதுலயும் நல்ல நன்மைக்காக வந்திருக்குன்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க அடுத்ததை நீங்க அடுத்ததை செலக்ட் பண்ணுங்க. முடிஞ்சு போனது எல்லாத்தையும் ஓடி போறவங்களெல்லாம் போய் இழுத்து நினைக்க வேண்டாம். இதோடய வேற நல்ல படங்கள் வரும், அது இழப்பாங்க. ஆமா, நல்லது. ஆனா அந்த ஜோசியத்துலதான் அவங்க சிக்கி இருக்கனால ஒண்ணும் செய்ய முடிய மாட்டேங்க. நல்ல சம்பந்தம் எல்லாம் இப்ப அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது பாத்தீங்களா? ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, இன்னொருத்தர் சொல்றாரு. அப்ப அத நம்ம ஏன்னா நமக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜோசியம் பக்கமே போறோம்.
தெரியாம போறதுன்னு தெரியும், ஒரு ரெண்டையுமே பாக்காமலே இருந்தா பரவாயில்ல, இதே பாக்காம பண்ணணும்னா நம்ம அதை பத்தி கவனப்பட வேண்டியது. சரி, தேங்க்ஸ். ஹலோ, 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 நான் சிறுவலிபுத்தூர்ல இருந்து வெண்குமார் பேசுறேன். ஐயா, சிறுவலிபுத்தூர்ல இருந்து வெண்குமார் பேசுறேன். ஐயா, ஞானிகளுக்கு கோபம் வரும், எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும் சொல்லிருந்தீங்க. ஆனா புத்தருக்கோ, ரமண மகரிஷிக்கோ மற்றும் ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கோ எந்த இடத்துலயும் அவங்க வந்து கோபப்பட்டதாவோ ஒரு எரிச்சல் அடைஞ்சதாவோ பார்க்க முடியலையே. அப்ப அது ஒரு ஸ்டேஜுக்கு இருக்குங்களா? ஜெயக்கெல்லாம் கோபப்பட்டது நானே நேர்ல பார்த்திருக்கிறேன். அதனால அது, அதனால நம்ம வந்து இப்ப நீ உங்களுக்கு நீங்க பார்க்காதனால அதெல்லாம் வரலன்னுட்டு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி ரமண மகரிஷி கோபப்பட்டாருங்கிறதெல்லாம் கூட சில செய்திகள்ல வருது. அப்படி ஒவ்வொருத்தரும் ஏன்னா அவங்கள கோபப்படுத்துற மாதிரி எதையோ ஒன்று இது ஏற்பட்டதுன்னு சொன்னா கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே நம்மளை காப்பாத்திடுறதுக்கு ஏதோ ஒரு எமோஷன் வர்றது தானே நமக்கு இருந்து. நம்மளை காப்பாத்திடுறதுக்கு, நம்மளை அரேஞ்ச் பண்றதுக்கு, நம்ம சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு கோபங்கிற ஒரு எமோஷன் வருது. அதனால அது எல்லா இடங்களும் எல்லாத்துக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னென்னலாம் வருதோ, என்ன எமோஷன்ஸ் எல்லாம் வருதோ அதெல்லாம் ஞானிக்கு வரக்கூடிய எமோஷன் நீங்களே புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கோபம் வந்ததுன்னா சரி, ஞானிக்கும் கோபம் வரும். உங்களுக்கு கோபம் வரலன்னா சரி, இப்ப ஞானிக்கு கோபம் வராது. நீங்க உங்களுக்கு வர்றதெல்லாம் ஞானிக்கு வர்றதுதான். அந்த மாதிரி எடுத்து நன்றி, நன்றி. ஹலோ, ஹலோ, ஹலோ சார், ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது. ஹலோ ஐயா, நான் வந்து அக்குயில ஏகுமார் பேசுறேன். இங்க நாங்க காட் படிச்சிருந்தேன். கேக்குதுங்களா? கேக்குதுயா. இப்ப வந்து பொதுவா வந்து ஆன்மீக உலகத்தை வந்து நம்முடைய அதாவது வெளி உலகத்துக்கு தேவையான வெற்றிகரமான வாழ்க்கைய மாற்றத்துக்காக தான் எல்லாருமே ஆன்மீக உலகத்துக்கு வந்து நாடுறாங்க. இப்ப நம்முடைய இதுல வந்து நம்ம மனசை வந்து சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அதுபடி எல்லாமே மனசு வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் வந்து கரெக்டா பார்த்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, அதுல வந்து பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஆன்மீக உலகத்தை வந்து வெளி உலகத்துல நம்ம ஒரு வெற்றிகரமான நபரா மாறுறதுக்கோ இல்ல வந்து ஒரு அந்த அதாவது இறைநிலை உணர்வு பெறணும் அப்படின்னு சிலர் எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த இரண்டிலே உணவு பெற்றதான் கடவுளுடைய அட்டென்ஷனை நம்ம டிராப் பண்ற மாதிரி ஆகுது, கடவுளுடைய பார்வை வந்து நம்ம மேல படும், அப்பதான் கடவுள் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் செய்வார் அப்படின்ற மாதிரி எல்லாம் தகவல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம இதுல தேவையா இல்ல தேவையில்லையா? இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை நம்மளுக்கு கொடுக்குமா அப்படிங்கறதான் ஒரு கேள்வி. இப்ப நாங்கெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ள நுழையும் போது எப்படின்னு சொல்லி சொன்னா, உலகம் எக்கேடாவது கெட்டுட்டு போட்டோம், நாம நல்லா இருக்கணும், ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைக்கு போகணுங்கிற மாதிரிதான் அப்பதான் வந்தோம். அந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுதுதான் இறைவனை பார்க்கணும், இறை அனுபவங்களை கிடைக்கணும்னு சொல்லி நான் அதுதான் பெருசா நமக்கு தெரிஞ்சதோடைய உலகம்ங்கிறதே நமக்கு மேட்டராகவே தெரியல. உலகத்துல நம்ம வந்து முன்னேறதுங்கிறது ஆன்மீகத்துல பின்னேறதுங்கிற மாதிரிதான் அப்படிதான் அந்த மாதிரிதான் கணக்கு எல்லாம் வச்சிருந்தோம். பிறகு அதுக்கப்புறம் உண்மையான ஆன்மீகம்னு என்னன்னு புரிஞ்ச பிறகுதான் நம்ம ஆன்மீகத்துல இங்க ஒண்ணுமே கிடையாதுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா அதை கம்ப்ளீட்டா கீழே போட்டோம். ஒண்ணுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம புற உலகத்தை நம்ம கீழே போட முடியாது. புற உலகத்துல என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். அப்ப புற உலகத்தை பொறுத்தளவுன்னா உழைப்புக்கேற்ற உயர்வுங்கிறது தான். என்ன முயற்சி பண்றீங்களோ முயற்சிக்கேற்ற விளைவு கிடைக்குங்கிறது தான். அப்ப முயற்சி நல்ல முயற்சியா பண்ணணும், நல்ல முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல விளைவு ஏற்படும். இது ஒரு காரண காரிய தொடரும். காரணம் இருந்தா காரியம் இருக்கும், காரியம் இருந்தா காரணம் இருக்குங்கிற மாதிரி ஒரு காரண காரிய தொடர்போட உள்ள ஒரு செயல்பாடு தான். அப்ப நீங்க அங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அப்ப முயற்சிக்கு பலன் கிடைக்கும். இங்க வந்து சில இதுகள் காமிய பக்திங்கிற மாதிரி, காமிய பக்திங்கிற மாதிரி நல்லா கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் நிறைய கொடுப்பாரு, அப்படி நிறைய பூஜை பண்ணீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும்ங்கிறது அதுல அதுமே ஒண்ணுன்னா அது ஒரு ஆன்மீகம்.
அது ஒரு பாம்புள்ள ஆன்மீகங்கிற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி ஆன்மீகத்தெல்லாம் நாங்க அட்டன் பண்ணதே இல்லை. இந்த நம்ம நிறைய கோயிலுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் போறதுங்கிறது அந்த மாதிரிலாம் நாங்கெல்லாம் ஆன்மீகத்துல பாடுபட்டது. ஆன்மீகத்துல நல்ல நிலை அடையணும், அதுக்காக உலகத்தை கூட நாம் புறக்கணிச்சிடறோங்கிற மாதிரி தான் நாங்கெல்லாம் அப்படிதான் போனது. ஆனா அந்த மாதிரி போறவங்களும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி போறாங்க. ஆனா உண்மையிலே கடைசியில முடிவு என்னன்னு சொல்லி சொன்னா, உண்மையான ஆன்மீகம்ங்கிறது வந்து உலகியல்ல நல்லா நீங்க வாழணுங்கிறது தான். அங்கே நீங்க நல்ல முயற்சி பண்ணி நல்ல செயல்கள் பண்ணி உலகத்தை நல்லா வச்சுக்கிடுங்க, உங்களுடைய குடும்பத்தை நல்லா வச்சுக்கிடுங்க, சுற்றத்தை நல்லா வச்சுக்கிடுங்க, சமுதாயத்தை நல்லா வச்சுக்கிடுங்கிற மாதிரி தான் நம்ம இது பண்ணோம். அதுக்கு ஆன்மீகமும் உதவி பண்ணும். ஆன்மீகம்ங்கிறது மனசை சுதந்திரமா வச்சுக்கிறது. மனசு சுதந்திரமா விட்டுட்டீங்கன்னு சொன்னா செயலுக்கு மட்டும் மனசை நீங்க எடுத்து செயல்படுறதுக்கு நீங்க வச்சுக்கிடுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குது ஐயா. நான் சென்னையில இருந்து ராஜேஷ் பேசுறேங்க ஐயா. சரி ஐயா, இந்த விதின்னு சொல்றாங்களே அது உண்மைதானா ஐயா? விதிப்படி என்ன நடக்கணுமோ நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாமே வந்து விதிப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அதான் விதிப்படிங்கும் போது ஆகாமிய கர்மான்னு நம்ம ஒண்ணு சொல்றோம். கர்மா இவ எல்லாமே விதிப்படி நடந்ததுன்னா புதுசா நீங்க எதையும் செய்ய முடியாதுல்ல. புது கர்மாவே உங்களுக்கு வராதுல்ல. புதுசா நீங்க எப்படி உங்களுக்கு நீங்கப்பட்டபடிதான் நடந்ததுன்னு சொன்னா புதுசா நீங்க எப்படி? அப்ப புதுசா செய்யறதுக்கு ஸ்கோப் இருக்குன்னு சொன்னாலே அது விதியிலையும் கொஞ்சம் கேப் இருக்குன்னு தானே அர்த்தம். அத ஆனா மாற்ற முடியுமா ஐயா? நீங்க நல்லது செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வர மோசமானதை கூட மாத்திடலாங்கிறது. அப்போ அது வந்து அப்ப நம்ம நல்லது செய்யும் போது கொலை பண்ணிட்டு நான் கொலை பண்றதுக்கே விதி தான் காரணம்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? தப்புதான். அது நமக்கு தெரிஞ்சுதான் பண்றோம் நம்ம. ஆமா. அப்போ வந்து நான் என்ன சொல்றேன், நான் தெரிஞ்சுதான் பண்ணுறேன். என் விதி என் தலை பண்ணிட்டு இருந்திருக்கு, கொலை பண்ணிட்டேன் நல்ல விட்டுறேன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றீங்க? நம்ம அது வந்து தப்புன்னு தான் நம்ம சொல்லுவோம். இல்லையா, அந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து நம்ம இப்ப வந்து இது வந்து நம்மளோட இந்து கல்ச்சர்ல நம்ம சொல்லக்கூடிய ஒண்ணு. இது வந்து நம்ம வாழ்வியல் முறைக்கு அந்த ரூலுங்கிறது ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து தப்புகள் செய்யாம வாழ்க்கை வாழணும்னு. ஸோ அதுக்கு வந்து நம்ம தப்புகள் பண்ணாம வாழணும். பட் ஆனா நம்ம இந்து கல்ச்சர்ல வந்து எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் அப்படின்றாங்க. ஒரு குழந்தையே பிறந்தா கூட அந்த குழந்தை வந்து இன்னாருக்கு இன்னார் இந்த மாதிரி குழந்தை தான் பிறக்கும் அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் விதி கர்மா அப்படின்லாம் சொல்றாங்களே, அது 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 ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. எப்படின்னு அது புரிய மாட்டேங்குது. அதனாலதான் அது உண்மைதானா? அதுதான் இல்ல. அதாவது கர்மான்னு சொல்றவங்க வந்து மூணு கர்மாவா பிரிக்கிறாங்க. சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமிய நீட்டியில் மூணு கர்மாவா பிரிக்கிறாங்க. பல ஜென்மாக்கள்ல நம்ம பண்ணினதெல்லாம் சஞ்சித கர்மான்னு சொல்றாங்க, ஒரு ஸ்டாக். அதுக்கு நம்ம ஜென்மாவுக்கு ஒரு ஜென்மாவில நம்ம அனுபவிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு பகுதி எடுத்துட்டு வர்றோம். அந்த எடுத்துட்டு வர்ற பகுதியை வந்து பிராரப்தம்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த ஜென்மாவில நம்ம புதுசா கிரியேட் பண்றதெல்லாம் ஆகாமியன்னு சொல்றாங்க. இப்ப இந்த மூணு கர்மாவும் இருந்து வேலை செய்யுதுன்னு சொல்லிதான் இந்த கர்மாவை பத்தியே ஒரு சாஸ்திரங்கள்னு சொல்றதே. இந்த சாஸ்திரத்தை பின்பற்றி தான் கர்மாவே நம்ம சொல்றோம். அந்த சாஸ்திரமே இப்படி மூணு கர்மாவே சொல்லுது. பிராரப்தப்படி வர்றதெல்லாம் பிராரப்தப்படி அப்படியே நடக்கிறது மட்டும் இல்ல, பிறகு நம்ம நாமளா ஒரு கிரியேட் பண்றதும் இருக்குங்கிறத அவங்க ஒத்துக்கணும். அப்ப நமக்கு செய்யறதுக்கு ஸ்கோப் இருக்கு. பிராரப்தம் மட்டும் நடக்கல, ஆகாமியமும் நடக்குதுங்கிறது அவர் சாஸ்திரமே கூறுது. அந்த ஆகாமியம் மட்டும் நம்ம கையில தான் இருக்கு. நாம அது பிராரப்தத்துக்கு காரணமே நாமளா செய்யறதான் ஆகாமிய கர்மாங்கிறது. அந்த ஆகாமிய கர்மாவை நம்ம நல்ல முறையில பண்ண ஆரம்பிச்சோம்னா அது நிச்சயமா டிஸ்டர்ப் பண்ணிடுது. அதனால நம்ம ஒண்ணு நல்ல கர்மாவை எடுத்துக்க வேண்டியதான், மோசமான கர்மாவை பார்த்து நம்ம விடுபடுறதுக்கு பண்ண முடியும். மொத்தத்துல என்னன்னு சொல்லி நம்முடைய பிராரப்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கே தெரியும். அதை பத்தி எல்லாம் ரொம்ப ஒரு ஆகாமியம் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. நம்ம கையில இருக்க கர்மாவே எப்படி பண்றதுங்கிறத நாம மனப்பூர்வமா நல்ல எண்ணத்தோட செயல்பட்டாலே. இப்போ இப்படி பண்றதுனால நமக்கு அடுத்த பிறவியில வந்து எல்லாமே நல்ல வினையா அமையுங்கிற மாதிரிங்களா ஐயா? அது ஏன்னா அடுத்த பிறவி எப்படிங்கிறது நமக்கு தெரியாதுல்ல.
அடுத்த பிறவிங்கிறது வந்து ஏன்னா நம்ம சங்கீதத்துல நிறைய ஸ்ட்ராக் இருக்கு, எந்த ஸ்ட்ராக்கை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த பிறவி எடுக்க போறோங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. நமக்கு வந்து எல்லா ஸ்ட்ராக்குமே எங்க இருந்து கிரியேட் ஆகுதுன்னு சொன்னா அகாமிய கர்மாவதம்னா ஸ்டாக்கே உற்பத்தி ஆகுது, மூலஸ்தானமே நம்ம கையில தான் இருக்கு, அந்த மூலஸ்தானத்தை ஒழுங்கா பயன்படுத்திக்கலாம். நன்றிங்க ஐயா. இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க ஐயா, ஞானம் அடைஞ்சவங்கனால இப்ப உலக நிகழ்வுகளை ஏதாவது வந்து தீய நிகழ்வுகள் அதெல்லாம் வந்து மாற்றம் பண்ண முடியுங்களா ஐயா? ஏதாவது ஒரு இப்ப சுனாமி வந்தது இல்ல நம்ம பூகம்பம் வருது அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும், அவங்களால ஏதாவது ஒரு இடத்துல தடுக்க முடியும் மாற்ற முடியும்னு சொல்றாங்க, அது உண்மைங்களா ஐயா? இப்ப அதுல அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா சில சக்தி உள்ள நிலைங்கிறது வேற, ஞான நிலைங்கிறது வேற. ஞான நிலை அவங்கள பொறுத்தளவுல ஞானமா இருந்த ஞானத்தோட இருக்கிறாங்க, மாற்றுறது வைக்கிறதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் சக்தி மிக்க நிலைகள் ஒண்ணு சேர்ந்தது. ஏன்னா அதுல வந்து அவங்க சக்தி பிரயோகம் பண்றது வைக்கிறதுங்கிற மாதிரி இல்லாதபடி ஞானம் வந்து ஞானியா வாழ்றதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அது இவர ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னா அந்த சக்தியை பிரயோகம் பண்றதுங்கிறதுலயுமே கூட அவங்க அது நிறைய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும்போது எந்த சக்தி எப்படி பிரயோகம் பண்றதுங்கிறதுலாம் அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ங்கிற மாதிரிதான் நமக்கு தோணுது. அதனால அந்த என்னன்னு சொல்லி சொன்னா ஞானிங்கிற ஒரு நிலை வர்றது வந்து உண்மையிலே எல்லா வகையிலுமே இது ஒரு பிளஸ்ஸிங்கா தான் இருக்க முடியும். அது அதனால ஞானத்தினா நீங்க ஞானம் அடைஞ்சீங்கன்னு சொன்னா அதனால நன்மைதான் கிடைக்கும்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அது நல்லது. அதனால ஒன்னும் ஞானிகளுக்கு பாதிப்பு இருக்காது, ஞானிகள் நல்லா தான் இருப்பாங்க ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த முடிவு வந்து உங்களை காப்பாத்தும். சரிங்க, நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம். ஹலோ ஐயா, 12 மணி ஆயிடுச்சு, குவெஸ்சன்ஸ் எடுத்துக்கலாமா? என்ன முடிச்சோம், சரி இன்னும் இன்னும் இன்னொரு நாள் நாளைக்கு கூட நாளைக்கு ஒன்னாது நாளைக்கு இதே மாதிரி ஒரே ஒரு கேள்வி. கண்கள் தான் திருவடி அப்படின்னு சொல்றாங்க ஐயா, அத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா? திருவடியை சார்ந்தவங்க தான் பிறவா நிலை ஆட முடியும், மரணம் இல்லா பிறவால் வாழ முடியும்னு வரலாறு சொல்லியிருக்காங்க ஐயா. அந்த மாதிரி அத பத்தி உங்களுக்கு கருத்து ஏதாவது இப்ப அந்த மாதிரி சொல்றாங்க? கண்கள் தான் திருவடின்னு சொல்லி அது அவங்க அது ஏதாவது ஒரு இதுகள்னு அவங்க சொல்லி யோகா எத்தனை யோகா முறைகள் இருக்கு அதுல சொல்லியிருக்கலாம். சரி, இருதயம் தான் திருவடின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அதாங்க, இருதயத்துக்கு இரு உதயம்னு சொல்றாங்க. ஒரு இரு உதயம்னா சூரிய உதயம் சந்திர உதயம்னு சொல்றாங்க. ஒரு உதயம் வந்து வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பரிபாசைகள் சொல்றாங்க. யோகாங்கிறது வேற, ஞானங்கிறது வேற. அதனால யோகாவில வந்து நிறைய பரிபாஷைகள்ல நிறைய பேர்கள்லாம் சொல்லுவாங்க. சிலவங்க வந்து என்ன சொல்லிச்சோம்னா அந்த இதயங்கிறது நெத்தி போட்ட கூட இதயம்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய இருக்கு. அதனால அது அது வந்து அவங்க அந்த அணுகுமுறையில் உள்ளவங்ககிட்ட தான் அவங்ககிட்ட கேட்டுக்கிடணும். அதையும் அவங்கள்ட்ட அதையும் அவங்ககிட்ட கேட்டா புருவ மத்தி அப்படின்னு என்னன்னா ஒரு புருவத்தின் மத்திய தான் சொல்றோம், அதாவது கண்ணினுடைய கருவிழி தான் வந்து இந்த மையத்தை தான் நாங்க புருவ மத்தின்னு சொல்றோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து பிறவா நிலைங்கிறது சாத்தியமாங்க ஐயா? இல்ல, பிறவா நிலைன்னு சொல்லி நம்ம அந்த நிலை பத்தி நம்ம நாம என்ன சொல்றோம் சொன்னா, சரி பிறப்பு இருக்கிறது எல்லாருக்குமே பிறப்பு இருந்துட்டு தானே இருக்குது. அப்படி இருக்கும் பிறவா நிலைன்னு சொல்லி சொன்னா அந்த பிறவா நிலையில போய் நீங்க என்ன பண்ண போறீங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாங்க, வினை முற்றுனா பிறவா நிலையதான் வினை முற்றாங்கன்னு சொல்றாங்க, அது என்னன்னு புரியல. சரி, ஏதோ போய் அங்க நம்ம மொத்தத்துல வந்து இப்ப நம்ம இருக்கிறோம் ஒரு பிறவி, இது நமக்கு நல்லா தெரியுது. இந்த பிறவியில நம்ம நல்லது என்ன பண்ண முடியுமோ அது நம்ம பண்ணணும், மனசு அளவுலயும் உடல் அளவுலயும் நம்ம சிந்தனை அளவுலயும் செயல் அளவுலயும் என்னென்ன நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அடுத்தது பத்தியா நம்ம யோசிப்போம், ஃபியூச்சரை பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டாம். நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இப்ப நம்ம நமக்கு மரணம் வரைக்கும் நம்ம என்னங்கிறது வேணா யோசிக்கலாம். மரணத்துக்கு பிறகும் போய் இப்ப ஏன் யோசிச்சுட்டு அது ஒரு நிச்சயம் இல்லாத ஒண்ணு, நிச்சயம் இல்லாத ஒண்ணு போய் நம்ம அதை பத்தி எல்லாம் ரொம்ப ஒண்ணும் யோசிக்க வேண்டியதுல. இப்ப செய்யறதுல நல்லது செய்யுங்க. இப்ப நான் சொல்ல போனேன்னு சொன்னா எதை செஞ்சாலுமே நீங்க இப்ப செய்யறது நல்லதுதான் பிற்காலத்துக்கு உங்களுக்கு வரப்போகுது.
அதனால நீங்க நான் இப்போ செய்யக்கூடிய நல்லதை மட்டுமே சிந்திச்சு நல்லதே செயல்பட்டு கண்டிப்பாங்க. நன்றி. நன்றி முடிச்சுக்கலாமா? ஆ முடிச்சுக்கலாம். சரி எல்லாருக்கும் வணக்கம்.